فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் அல்லாஹ்வுடைய ஒருவருக்கே மாட்டும். அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் அனைத்து இறைத்தூதர்கள் மீதும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த எல்லா இறைத்தூதர்களையும் நேர் வழியில் பின்பற்றி வாழ்ந்த நல்லவர்கள் அத்துணை பேர் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் நிலவட்டு மாட்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டம் கண்ணதாசன் நகர் கிளையின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த மார்க்க விளக்க தெருமுனை கூட்டத்தில் அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை அதன் உண்மையான வடிவத்தில் தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இங்கே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு ரபியுல் அவல் மாதத்தின் சிறப்புகள். ரபியுல் அவல் மாதத்திற்கென்று இஸ்லாமிய சமுதாயத்திடம் பல்வேறு விதமான சிறப்புகள் நடைமுறையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பல்வேறு தர்காக்களுடைய கந்தூரி விழாக்கள், உருஸ் கொண்டாட்டங்கள், இவை தவிர ஆங்காங்கே ஓதப்படுகிற மௌலூதுகள். இந்த ரபியுல் அவல் மாதம் என்பது வசந்தத்தின் தொடக்கம் சொல்லுவாங்க. ரபியுல் அவல் அப்படின்னா வசந்தத்தின் தொடக்கம். இப்போ நம்ம ஊரில் வந்து மூணு விதமான கிளைமேட் இருக்கு இல்லையா, அது மாதிரி அரபு நாட்டில் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா கிளைமேட்டு மாறும். நம்ம ஊரில் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கிளைமேட் மாறுற மாதிரி குளிர்காலம், அப்புறம் இலையுது காலம், அப்புறம் வெயில் காலம்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம ஊரில் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பருவநிலை மாற்றம் ஏற்படுவதைப் போல அரபு நாட்டில் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை பருவநிலை மாற்றம் ஏற்படும் அந்த நாட்டினுடைய கிளைமேட். ரபியுல் அவல் அப்படின்னா வசந்தத்தின் தொடக்கம், ரபியுல் ஆஹர்னா வசந்தத்தின் முடிவு. ரபியுல் அவல்னு பேர் வந்ததுக்கு பல காரணங்களை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டாலும் கூட மிக பொருத்தமான அழகான காரணமாக இதுதான் நமக்கு தெரிகிறது. வசந்தத்தின் தொடக்கங்கிற அடிப்படையில் இந்த மாதம் பெயர் வைக்கப்பட்டது. இது நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே ரபியுல் அவல் தான் இந்த மாதம் அழைக்கப்படுகிறது. அப்ப இந்த ரபியுல் அவல் மாதத்தை பொறுத்தவரை முஸ்லிம்கள் பல்வேறு கொண்டாட்டத்திற்கான மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ரபியுல் அவல் பிறந்ததிலிருந்து 27ஆம் நாள் வரை கிட்டத்தட்ட 35 தர்காக்களினுடைய உருசுகள், கந்தூரி விழாக்கள் தமிழகத்தில் நடைபெறுகிறது. ஒரு சின்ன பட்டியலை நான் வாசிக்கிறேன். பிறகு 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நம்ம தமிழ் பேசுகிற, மலையாளம் பேசுகிற ஒரு சில முஸ்லிம்கள் ஆங்காகே மௌலூதுகள் ஓதுவார்கள். இது வளமை. அப்புறம் பிறகு 1 அன்னைக்கு நபிசுல்லாஹி அவர்கள் பெயரால் பிறை பாத்தியா ஓதப்படும். அந்த பிற பிறந்துருச்சு இல்லையா, முதல் நாள் பிற, முதல் நாள் பிற தெரிஞ்ச உடனே இப்ப இன்னைக்கு நைட்டு அநேகமா பாத்தியா ஓதிருப்பாங்க. எங்கன்னா நாகூர் தர்காவில் இந்த பழக்கம் வச்சிருக்கிறாங்க. பெரிய ஒண்ணுக்கு வந்து பாத்தியா ஓதுவாங்க. அதாவது நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரை சொல்லி இது ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல பாத்தியா அப்படின்னு ஓதக்கூடிய பழக்கம் வந்து நாகூர் தர்காவில் இருக்கு. இப்போ பெரிய ஒண்ணு அதே தினத்துல காவேரி சேரிங்கிற ஊர்ல கொடியேற்றம், அதாவது உருவசு வந்து டேட் அறிவிச்சிருவாங்க. நம்ம திருவிழாக்கள் வந்து காப்பி அடிச்சதானே, திருவிழாவில் என்ன செய்வாங்கன்னா அந்த கோவில் திருவிழாக்கள் நடத்துவதற்கு சில தினங்களுக்கு முன்னால் நம்முடைய இந்து மத சகோதரர்கள் அவங்களுடைய வழிபாட்டு முறை அவங்க என்ன செய்வாங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி கொடியேற்றி இத்தனை நாள் வந்து இந்த கிராமத்தை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது, இந்த ஒரு 10 நாள் 15 நாள் அந்த டைம் சொல்லுவாங்க. இந்த 10 நாளைக்கு வந்து யாரும் ஊருக்குள்ள வந்து புலால் உணவு சாப்பிடக்கூடாது, கறி மீன் முட்டை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, கவுச்சியை விட்டு ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு சில ஊருக்கு ஒரு கட்டுப்பாடுகள் விதிச்சிருப்பாங்க. அதனுடைய தொடக்கமாகத்தான் முதல்ல கொடியேற்றுவாங்க. அப்ப அங்கிருந்து காப்பி அடிக்கப்பட்ட பழக்கம் என்ற அடிப்படையில் காவேரி சேரிங்கிற ஊர்ல பெரிய ஒன்றில் கொடியேற்றம் செய்யப்படும். அப்புறம் பிறை நாளில் மகான் நூருல் ஆரிஃபின் அவங்களுடைய தைக்கால் உருஸ், மேலப்பாளையத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மகான் நூருல் ஆரிஃபின் அவங்களுடைய உருஸ் கொண்டாட்டம் நடைபெறும் பிறை நாளில். பிறை 7ல் பார்த்தீங்கன்னா ஹஜரத் ஷேக் சாஹிப் பிஸ்மில்லா பாபா அவங்களுடைய கந்தூரி அடியக்கமங்கலம்,
தமிழகம் முழுக்க பாருங்க, எந்தெந்த ஊர்ல என்னென்ன கந்தூரி என்னென்ன உருசு கொண்டாடுறாங்கன்னு. பிறை 9 நூர்ஷா அவுலியா தர்கா கந்தூரி சிதம்பரத்துல. பிறை 10 அதில் சையீது முகமது வலியுல்லா கந்தூரி மருதப்பட்டினம் காவிரிச்சேரி அப்படிங்கிற ஊரில் கந்தூரி விழா கொண்டாடப்படும். அடுத்து பிறை 12 பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் விசேஷமான நாள். நபிசராசன் அவங்க பெயரால் தமிழகம் முழுக்க ஆங்காங்கே சுனச்சமாத்து பள்ளிகள் அனைத்திலுமே மௌலூது ஓதப்படும். பிறை 12 மாலை 3:30 மணி அளவில் நபிசராசன் அவருடைய பிறந்த நாள் விழா என்பதால் அன்னைக்கு வந்து மீலாது ஊர்வலம் நடைபெறும். சில இடங்கள்ல டேட் மாற்றி மாற்றி வைப்பாங்க, அவங்கவுங்களுக்கு வசதிப்படுற மாதிரி. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க. ஆனால் நாகூர் தர்காவில் வழமையாகவே பிறை 12 அன்று மதியம் 3:30 மணிக்கு நாகூர் தர்காவிலிருந்து மாணவ மாணவிகளை அழைத்து கொண்டு அந்த மீலாறு ஊர்வலம் செல்லக்கூடிய பழக்கம் இன்று வரைக்குமே தொடர்கிறது. அடுத்து பிறை 13 பார்த்தீங்கன்னா கூத்தாநல்லூர் உருஸ் நடைபெறும். அதே பிறை 13 மக்தூம் அலாவுதீன் அலி ஹசரத் அவங்களுடைய உருஸ். அடுத்து பிறை 14 ஹசரத் பீர் முகமது மஜிது வலியுல்லா கந்தூரி அவங்களுடைய பேரில் கந்தூரி கொண்டாடப்படும் காயல்பட்டினம். பிறை 14 ஷம்சுத்தீன் வலியுல்லா கந்தூரி தூத்துக்குடி. அதே பிறை 14 சையீத் அப்துல் கரீம் வலியுல்லாவுடைய கந்தூரி எட்டயபுரம்ங்கிற ஊரில். அதே பிறை 14 ஹசரத் ஷேகுனா அப்பா அப்படின்னு அழைக்கப்படுகிற ஷேகுனா லப்பை வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கந்தூரி, இதுவும் காயல்பட்டினம் தான். அதே பிறை 14 பிறை 14 ஸ்பெஷல் டேட் போல தெரியுது, நிறைய ஒரு ஏழை டவுலியாக்களுக்கு அன்னைக்கு கந்தூரி கொண்டாடுறாங்க. அதே பிறை 14 முஹித்தீன் மீரான் சாஹிப் வலியுல்லாவுடைய கந்தூரி, இது வந்து குளத்தங்கிறாரு. அதே பிறை 14 ஹசரத் மைதீன் வலியுல்லாவுடைய கந்தூரி. அப்புறம் அதே பிறை 14 சங்கரன் பந்தூர்ல உருசு நடைபெறும். அப்புறம் பிறை 15 ஹசரத் பாலப்பா வலியுல்லா, அது என்ன பாலப்பாலாம் கேட்கக்கூடாது, பேருக்கெல்லாம் கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும். பாலப்பா வலியுல்லாவுடைய கந்தூரி காயல்பட்டணும். அதே பிறை 17 பத்ர சஹாபாக்கள் பேர்ல மௌலூது சில ஊர்களில் ஓதப்படும். ரமலான ஊதரதான் பெரும்பாலும் தமிழகம் எங்கும் பழக்கம், சில ஊர்களில் மட்டும் இந்த ரபியுல் அவல் மாசத்துல. அப்புறம் பிறை 19 அதுல சையீது முகமது தம்பி ஆலயம் வலியுல்லாவுடைய கந்தூரி மேலப்பாளையத்துல. அப்புறம் பிறை 20 முட்டூருங்கிற ஊர்ல உருஸ். பிறை 21 மகான் ஷேக் அப்துல்லா அவங்களுடைய கந்தூரிகளாக நடைபெறும் பிரான்மலைங்கிற ஊர்ல. பிறை 22 அதற்கு நைனா அபுபக்கர் வலியுல்லாவுடைய கந்தூரி, இதுவும் காயல்பட்டினத்தில் சின்ன பள்ளிவாசல் குத்துபா சின்ன பள்ளிவாசல்ல இந்த கந்தூரி நடக்கும். பிறகு 22 இது தமிழகத்துக்கு வெளியே ஷேகுனா முஹத்திஸ் அப்துல் ஹக் தெஹலவி அவங்களுடைய உருசு நடைபெறும், இது டெல்லியில 22. பிறகு 23 ராஜகிரிங்கிற ஊர்ல உருசு நடைபெறும். பிறகு 24 மகா நூகு வலியுல்லாவுடைய கந்தூரி நடைபெறும் பூவாருங்கிற கிராமத்துல. பிறகு 26 மஸ்தான் வலியுல்லாவுடைய சந்தனக்கூடு ஆந்திராவில், இது கொஞ்சம் தமிழ்நாடு வெளியே போயிட்டாங்க. அப்புறம் பிறகு 27 நமக்கு எல்லாம் அதிகமாக தெரிஞ்ச ஆத்தங்கர பாத்தி மாமாவுடைய கந்தூரி நடைபெறும். பிறகு 27. அப்ப இவை தவிர அங்காங்க நடைபெறுகிற நம்ம இந்த ரபியூல் மாதத்தில் நடைபெறக்கூடிய மீலாது ஊர்வலங்கள், அப்ப ஒரு பெரிய பட்டியலே நான் வாசிச்சிருக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன பழக்க வழக்கம் தமிழகத்துல இருக்கு. அப்ப இவ்வளவு இந்த அளவிற்கு கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 அவுலியாக்களினுடைய கந்தூரி விழாக்கள், உருசு விழாக்கள், இவை அனைத்துமே இந்த ரபியுல் அவல் மாதத்தில் தான் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பல முஸ்லிம்களும் இந்த ரபியுல் அவல் மாதம் பிறந்து விட்டாலேயே தங்களுடைய வீடுகளை கழுவி சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு தயார் பண்ணி சஃபர் மாசம் என்ன நல்ல காரியம் பண்ண மாட்டாங்க முஸ்லிம்கள். எப்படி வந்து இந்துக்கள் ஒரு சில குறிப்பிட்ட மாசங்கள்ல ஒரு சுபகாரியம் எதுவும் செய்ய மாட்டாங்களோ, இந்த ஆடி மாசம் எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப ஆடிங்கிறது விளங்காது, ஆடியில ஏதாவது ஆரம்பிச்சு அதை ஆடிடும், டான்ஸ் டப்பா டான்ஸ் ஆடிடும் பாஸ் செய்யணுமோ. மொத்தத்துல இந்துக்களுடைய நம்பிக்கை அவங்க ஆடி மாசம் செய்ய மாட்டாங்க, நம்ம ஆளுக்கு என்ன பண்ணாங்கன்னா நமக்கு ஏதாவது வேணுமே, அப்ப சஃபர் மாசம் செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. சஃபர் மாசத்துல இந்த திருமணம் பேச்சுவார்த்தை கொடுக்கல் வாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. சஃபர் முடிஞ்ச உடனே வசந்தம் தொடங்குது இல்லையா, இந்த வசந்தம் தொடர்ந்த உடனே தான் எல்லா வேலைகளையும் ஆரம்பிப்பாங்க. இது நம்ம நடைமுறையில பார்க்கக்கூடிய பழக்க வழக்கம். அப்ப ஒரு 20-25 ஆரம்பத்துல நான் உங்களுக்கு பட்டியல் வாசிக்கும் போது கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும், என்னடா அப்படி ஒவ்வொரு தர்கா பேரா சொல்லி இது ஒரு மாசத்துக்கு கணக்கெட்டது வருஷம் பூரா என்னது கவருது. ஒரு மாச பட்டியல் தமிழகத்தினுடைய கந்தூரி விழாக்களுடைய அந்த உருசு கந்தூரி கொண்டாட்டங்களை பத்தி வாசிச்சாலே கணக்கெட்டது, வருஷம் பூரா கணக்கு போட்டா என்னது கவருது. அப்ப ஒரு தரப்பில் நாம் நம்முடைய கடமை உணர்கிறோம், இந்த அளவிற்கு இன்றைக்கும் பிதாத்துக்கள் ஒழிக்கப்படாமல், சிர்க் என்ற அனாச்சாரம் ஒழிக்கப்படாமல் முஸ்லிம்கள் அறியாமையினால் அந்த பாவத்தில் சிக்கி இருக்கிறார்கள். நம்முடைய உழைப்பு இன்னமும் போதவில்லை, இன்னமும் நம்முடைய உழைப்பு வீரியம் எடுக்க வேண்டும், நாம் இன்னமும் கொஞ்சம் வீரியமாக செயல்பட வேண்டும் என்பதை நாம் முதல் பாடமாக கற்றுக் கொடுக்கிறோம். அப்ப இந்த ரபியுல் அவல் மாதத்திற்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்று கேட்டால், என்னென்ன மாதங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் என்பதை நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்போ ரமலான் மாசமா,
சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. உள்ளிகத் அபுவாபுன்னார், நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது. இனி அது போக ரமலான் என்று எக்கச்சக்கமான சிறப்புகளை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. முஹர்ரம் மாசமா ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், அல்லாஹ்வுடைய முஹர்ரம் மாதம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரபியுல் அவல் மாசத்திற்கு ஏதாவது சிறப்பு இருக்கிறதா என்று நாம் ஹதீஸ் கிதாபுகளை தேடி பார்த்த வரைக்கும் எந்த ஒரு சிறப்பும் இருப்பதாக அல்லாஹுவோ அல்லாஹ்வுடைய தூதரோ சொன்னதாக திருக்குறானிலோ ஹதீஸிலோ நம்மால் ஒரு வசனத்தையோ ஒரு நபிமொழியையோ கூட காண முடியவில்லை. வருத்தமான செய்தி என்னன்னா, ஆதாரபூர்வமான ஹதீஸத்தான் தௌஜமா தீர்த்துப்போம். நம்பகமான அறிவிப்பாளர்கள் வழியாக அறிவிக்கப்பட்ட தெல்ல தெளிவான குரானுக்கு முரண்படாத ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை தான் நம்ம ஏற்றுக்கிடுவோம். நான் ஒரு படி கீழே இறங்கி ஏதாவது பலவீனமான அதிசாவது கிடைச்சிடாதா ரபி நபலுக்கு தலைப்புன்னு விட்டுட்டாங்க. எதையாவது சிறப்புன்னு ஒன்னாவது சொல்லணுமே அப்படின்னு நானும் வலவீசி திராவி பார்த்துட்டேன். ஏன் வலையில ஒரு சின்ன மீன் கூட சிக்கல, அதாவது பலவீனமான அதிசு கூட இல்லை. ரபியல் அவள் மாதத்திற்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது, சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல் அடைக்கப்படுகிறது, அல்லது நன்மை பத்து மடங்கு கூட கிடைக்கிறது, இப்படி என்னமாவது ஒரு வார்த்தையில ஒரு ஹதீஸு சிக்கிறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட நேற்று ராத்திரி 12 மணி வரைக்கும் ட்ரெயின்ல முடிச்சு உட்காந்து நானும் துலாவதுலாம் துலாவிட்டு இருக்கிறேன். துலாவுனா அல்லாவுடைய நாட்டம் பாருங்க, இல்ல இல்லன்னா எல்லா பேரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் நிறைய இருக்கு. சரி, என்னமாவது ஒரு பலவீனமான அரிசியாவது கிடைச்சிப்புறமே கிடைச்சா நல்லா இருக்குமேனு துலாவன வரைக்கும் இது வரைக்கும் ரபியுல் அவல் மாதத்திற்கென்று நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பு சொன்னதாக ஒரு பலஹீனமான ஹதீஸ் கூட எனக்கு கிடைக்கவில்லை என்பது முதல் செய்தி. அப்ப இவ்வளவு நாம வாசிச்ச பட்டியல் எதுக்கு அப்படின்னா, முஸ்லிம்கள் தாங்களாக உருவாக்கி கொண்ட கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் கந்தூரி கலாச்சாரத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ரபியுல் அவல் மாதம் என்பது வசந்தத்தின் தொடக்கம், உண்மையில் வசந்தத்தின் தொடக்கம் தான். யாருக்கு வசந்தத்தின் தொடக்கம், அரபு நாட்டில் பருவநிலை மாற்றம் ஏற்படுது அவங்களுக்கு வசந்தத்தின் தொடக்கம். சரி, தமிழகத்துலதான் இந்த ரபியுல் அவல் மாசத்துல எந்த பருவநிலை மாற்றமும் ஏற்படுறது இல்லையே. அப்புறம் நமக்கு என்ன வசந்தம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் வசந்தம் இல்லை, எங்களுக்கு வசந்தம் புரியலையா? எங்களுக்கு ஜிப்பா போட்ட ஆளுகளுக்கு வசந்தம். அட, சஃபர் மாசம் ஒரு பேர் பாத்தியா ஓத மாட்டான், ரபியுல் அவல் மாசம் வரும்போதுதான் ஒரு மௌலூது அப்படின்னு கலகட்டும். ஒரு நல்ல வருமானம் சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு வழி, ஏன்னா மௌலூதுங்கிறது பணத்திற்காக உருவாக்கப்பட்டது தானே. நான் சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு ஆச்சரியமா கூட இருக்கலாம். சுன்னத்துல் ஜமாத் மதரசாவில் ஓதி மௌலூதை பைபக்தியோடு ஒரு காலத்தில் ஓதி கொண்டிருந்தவன் என்கிற முறையில சொல்றேன். அத்தாட்சிக்கு நான் புத்தகத்தை சேர்த்து தான் எடுத்து வந்திருக்கிறேன். சும்மா சொன்னா நீங்க நம்ப மாட்டேங்கிறதுனால மௌலூது புக்கு கையில தான் இருக்கு. உள்ள இருக்கிற விஷயம் ஒன்னொன்னா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சின்ன அனுபவங்களை ஃபர்ஸ்ட் நம்ம பகிர்ந்துக்குவோம். மதர்சாவை இன்னைக்கு எப்படி மக்கள் பாமர்த்தனமாக நம்பி இந்த மௌலூது நம்ம சொல்றது கூட்டிட்டு போயிடும், மௌலூது ஓதுனா பறக்கத்து வந்துடும், மௌலூது ஓதுனா அல்லாவுடைய அருள், மௌலூது ஓதுனா என்னென்னமோ நன்மை கிடைக்கும்னு மக்கள் எப்படி நம்புறாங்களோ, எந்த அளவிற்கு நம்புகிறார்கள் என்று சொன்னால், சுபகாரியங்கள் அனைத்திற்கும் மௌலூது, அபகாரியங்கள் அதாவது கெட்ட குருசவன நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் திருக்குறானு. மூத்தா போயிட்டா குரான் ஓதுவோம், வீடு திறந்தா மௌலூது ஓதுவோம். அப்ப குரானுக்கும் ஒருபடி மேலாகத்தான் இந்த மௌலூது சமுதாயத்துல பார்க்கப்படுது. நான் பல வீடுகளுக்கு ஓத போயிருக்கிறேன். இந்த மௌலூது அல்லாவுடைய அருளால ஓதி ஓதி நல்ல மனப்பாடமே ஆகிப்போச்சு. அல்லாவுடைய அருள் சொல்லி என்ன செய்ய, தப்பான விஷயமாச்சே, சரி ரைட் அளவு தெரியலா. அப்ப எல்லாம் நேர்வழி காட்டுறதுக்கு அல்லாவுக்கு எல்லாம் போகணும். அப்போ இந்த மௌலூது ஓத போன புதுசில் நடந்த அனுபவங்கள், மதசாலை ஓதும் போது நாங்க தபலீக் மதசாலை ஓதுனதுனால எங்களுக்கு மௌலூது பத்தி எல்லாம் தெரியாது. இப்ப சமுதாயத்துக்கு கூட்டு வந்தாங்க, சரி நம்மளும் ஓத போயாச்சு. நான் வந்த புதுசு என்ன நினைச்சா, சரி ஏதோ போய் பக்தினா ஒரு புஸ்தகம் சராசரியா பாத்தீங்கன்னா மௌலூது ஓதுனா 500-1000-2000 வரைக்குமா கொடுக்குறாங்க. பாவம் ஏமா, உங்க எவ்வளவு ஏமாறதுக்கு தயாரா இருக்காங்களோ கொடுக்கும்போது வேணாம் சொல்ல முடியும். அதே மாதிரி ஓதுறதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது கொடுக்கற காசுக்கு தகுந்த மாதிரி மௌலூது மெட்டும் கூட மாறும். யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா நபி ஸலாம் அலைக்கும் அப்படி ஓதுனா ஒரு 250 ரூபாய் கிடைக்கும்னு அர்த்தம். நான் சொல்றது ஒரு 4-5 வருஷத்துக்கு முந்தைய அநேகமா, இப்ப ஏதாவது ரேட்டு கிட்டு ஏறி இருக்கலாம். ஏன்னா எல்லா விலைவாசியும் உயர்கிற அடிப்படையில் அநேகமாக மௌலூதினுடைய விலையும் சற்றே குறைய ஒரு 50 ரூபாயாவது ஏறி இருக்கும். நான் 2013 வரைக்கும் ஓதிக்கிட்டு இருந்தேன். கடைசியா 2013 நான் ஓதிக்கிட்டு இருக்கும்போது, இந்த மௌலூது ஓதிக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்ப 2013 ஓதிக்கிட்டு இருக்கும்போது என் கூட இருந்த உலமாக்கள் சொல்லுவாங்க, என்ன ஆயிசா எல்லா விலையும் ஏறுது, கத்திரிக்காய் ஏறுது, வெங்காயம் ஏறுது, தக்காளி விலை ஏறுது, வெங்காய விலை அநியாயத்துக்கு ஏறி நிற்குதுங்க, எல்லாம் 100 ரூபாய் சொல்றானுங்க இல்லையா. இனி அடுத்து நம்ம எடுத்து மூணு பார்த்து வசிக்க வேண்டியதுதான், அந்த அளவுக்கு ரேட் அதிகமாகி போச்சு. அப்ப எல்லா விலைவாசியும் ஏறுது, இந்த பாத்தியம் மூணுதெல்லாம் ரேட் ஏற மாட்டேங்குது தேசத்து அப்படின்னு ஒரு ஆயிசா நெசமாவே சொன்னார். காசுக்கு ஓதுறதுன்னு ஆகி போச்சுல, அதுவே ஒரு 1000-1500 கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெருசா, இன்னும் கொஞ்சம் நீட்டுவாங்க. அதுவே கம்மியாத்தான் கொடுப்பாங்க, 50-100 கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு சலாம் சலாம் சலாத்துல அலைக்கும் அசலக்கல் பதில் அலைனா பக்கத்தை பெருமை முதல்வான் அவ்வளவுதான்.
என்ன ஓதுறான் எனக்கு முடியாது, வீட்டுக்காரனுக்கு முடியாது. ஒதுக்க வேண்டியது 50 ரூபா கொடுப்பேன், அப்புறம் 50 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி தானே போட முடியும், அவ்வளவு தானே உங்களுக்கு வாழ முடியும். கம்மியாக தான் உங்களுக்கு பறக்கத்து, நிறையா பறக்கத்து கிடையாது. நீங்க 50 ரூபா தானே கொடுக்குறீங்க, 50 100க்கு இவ்வளவு தான் பறக்கத்து. ஒரு 250 300 சராசரியா கொடுத்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு ராகம் போட்டு புது புது மெட்டெல்லாம் உள்ள விட்டு நாங்கள் ஓதுறதுக்கு வசதியா இருக்கும் இல்லையா. அப்படித்தான் இந்த மௌலூது ஓதப்படுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, மௌலூது ஓதக்கூடியவர்கள் மௌலூதை பக்தியோடு பார்க்கக்கூடியவர்களுக்கு என் வாழ்வில் நடந்த ஒரு அனுபவத்தை நான் சொல்றேன். உங்க வீட்டுல ஓத வந்த ஆலிம்சா பக்கத்துல இருந்த ஆலிம்சா கிட்ட அரபியில பேசியிருப்பார், நல்லா கவனிச்சிங்களா? அதாவது மௌலூது ஓத போறீங்க, ஓத போற ரெகுல மக்கள் வர்றாங்க, நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம், நமக்கு தமிழ் தெரியும், அவங்களுக்கு தமிழ் தெரியும். தீ குடிக்கிற கேப்ல மௌலூது பாதி பாதி இடையில நிப்பாட்டுவாங்க, இடைவேளை, அந்த இடைவேளை கேப்ல வந்து ஒரு ஆலிம்சா இன்னொரு ஆலிம்சா கிட்ட அரபியில பேசுவார். இப்ப சில வீட்டுக்காரங்களுக்கு உருது தெரியும், அப்ப சரி உருது தெரியும்னா உருதுல பேசுறதுல தப்பு இல்லை. பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நம்ம தாய்மொழி தமிழ், தமிழ்ல பேசலாம், எதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு அரபியில பேசுறாரு? உங்க யாருக்காவது கேள்வி வந்திருக்கா? நீங்க என்ன நினைச்சீங்கன்னா ஏதோ ஒரு நன்மையான விஷயத்தை பத்தி ஒரு ஹதீஸ பத்தி ஆலிம்சா டிஸ்கஸ் பண்றாங்க போல தெரியுது. அரபியில ஏதோ பேசணும்னா ஏதோ புண்ணியமான விஷயம், ஏன்னா அரபினாலே அது பெரிய பரக்கத்தான விஷயம் நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள். இன்னைக்கும் அந்த மாதிரி ஏமாந்து போனவங்க இருக்கிறாங்க. அரபியில நியூஸ் பேப்பர் போட்டிருக்கும், அது கீழே கிடைச்சுன்னா எடுத்து அசோபர்ல அசோபரான் கண்ணில் ஒத்தி அது என்ன போட்டிருக்கோம், அமெரிக்கா ஈராக் மீது குண்டு போட்டதும் போட்டிருக்கும், அதை எடுத்து கண்ணில் ஒத்தி அசோபர்லா அசோபர்லா கீழே கிடக்கு. இது கண்ணில் ஒத்துற விஷயமா, புண்ணியம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள். அப்ப அந்த மாதிரி அரபிய மீது ஒரு அதிகபட்ச பக்தி இருக்கக்கூடிய ஒரு தேசத்துல அப்படியான ஒரு சிந்தனையில் வார்க்கப்பட்ட மக்கள் மத்தியில் பக்கத்துல இருந்த ஆலிம்சா கிட்ட ஒரு அரபியில பேசணும்னே நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? ஏதோ ஹரிச பத்தி அஜர்த்தி ஏதோ பேசுற போல தெரியுது. அது ஹரிச பத்தியும் பேசல, குரான பத்தியும் பேசல, உங்க வண்டவாளத்தை அவர் தண்டவாளத்தில் ஏத்திட்டு இருக்காருன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. என்ன சொல்லுவார் நானே சொல்றேனே, ஆதா அரசு அபுகல் பகி அப்படின்றார். அபுகல் வகையிலா வேற ஒண்ணும் இல்ல, கஞ்ச பிசினாரின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஏதோ பயங்கரமான குரான் உள்ள வாசகம், அதீசர் உள்ள ஒரு மகா அர்த்தம் புதிந்த வாசகம்னு நினைச்சிடாதீங்க. மகா அர்த்தம் தரக்கூடிய திருக்குறான் வாசகம்லாம் தப்பா கணக்கு போட்டுறாதீங்க. ஆதா அர்ஜுன் அபுகல் வகை, இப்ப மகா கஞ்ச போய் 50 ரூபா தான் கொடுப்பான், மௌலூது சீக்கிரம் முடியும் அர்த்தம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மௌலூது போதிட்டு இருக்கும் போது அரபியில ஏன் பேசுனா, இது தமிழ்ல பேச முடியுங்களா? தமிழ்ல பேசுனா அடுத்த தடவை நீங்க மௌலூது ஓதுவீங்களா? நான் சொல்ல புரியுதா? இதே அரபியில எப்படி பேசுவாங்க, இவன் நல்லா காசு கொடுப்பாரு, கொஞ்சம் இன்னும் நீளமா சீக்கிரம் ஓதாது, இன்னும் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லுவாங்க. நான் முத முத போயிருந்தப்ப எனக்கு அரபியில் எதை சொல்லிட்டாரு, அரபி என்னதான் ஓத இருந்தாலும் தொடர்பட்டு போச்சே. அப்புறம் திடீர்னு சொன்னோம் இன்னும் சொல்றாரு புரியல. அப்புறம் அவர் சொன்னது மனசுல ஓட விட்டு பாக்குறேன், ஆமா பிசினாரி கொஞ்சம் வேம ஓதுங்கன்னு சொல்றாரு, இன்னொரு மோடத்துக்கு போயில காசு உள்ள பார்ட்டிக்கு கொஞ்சம் பெருசா ஓதுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, நல்லா கவனத்துல வாங்கி இந்த அனுபவம் அவ்வளவு பேருக்கும் நடந்திருக்கும். உங்க வீட்டுக்கு வந்து ஆரம்பிச்சு அரபியில சொன்னாரு, அவர் குரான சொல்லல ஹதீஸ சொல்லல, உங்க வண்ட வாழத்தை தண்ட வாழத்தில் ஏற்றிருக்கிறார். இதான் நடந்துச்சு. இந்த மௌலூது என்பது காசிற்காக உருவாக்கப்பட்டதுதான், இது இஸ்லாத்துல உள்ளது இல்ல. ரபியுல் அவல் மாதத்தினுடைய முதல் சிறப்பாக முஸ்லிம் சமுதாயத்தால் கருதப்படுகிற இந்த மௌலூத பத்தி சில அடிப்படையான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். சில அனுபவங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓத போயிருந்த காலகட்டம் மௌலூது ஓதற்கா போயாச்சு, திருப்பூர்ல இமாமா இருக்கிறேன், அப்ப சுன்ன ஜமாத் இமாம் கூட்டு போயிட்டாங்க, போய் உட்கார்ந்தாச்சு. எனக்கு முதல் மௌலூதே அதுதான், ஓத வரல எனக்கு, ஓத வரல, எங்கவும் கூட இருக்க ஆரம்பிச்சு ஓதுனார், எனக்கு சரியா ஓத வரல. ஓத வரலன்னா அரபியெல்லாம் வருவங்க, இந்த ராக வரணும் இல்ல, அது வாய்க்கணும் நோலேஜ் இல்லை, ஏன்னா ஒவ்வொரு பயத்துக்கும் ஒவ்வொரு விதமான ராகம். யா முஸ்தபா யா முர்தவா யா சனதி, இதுக்கு இப்படி ஓதுறமா? யா சையிதி யா ரசூலல்லாஹி குதுபியதி மாலி சிவா கவலா அல்லீலா ஹதீபன் தனூருல் ஹுதா. ஒரு மெட்டுக்கும் ஒரு மெட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. இதெல்லாம் ஆதி காலத்து மெட்டுங்க, லேட்டஸ்ட் மெட்டு பின்னாடி வரும் இன்ஷா அல்லாஹ் டைம் இருந்தா. அப்ப ஆதி காலத்து மெட்டு இதெல்லாம் மனசுல ஒண்ணு பதியல, டக்குன்னு மெட்டும் வரல. அப்ப போன முதல் மௌலூது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, அவ்வளவுதான். இது நான் இல்ல, உலகத்துல மௌலூது முத முத ஓத போன பூரா பேருக்கும் தான், ஒண்ணு ஓத வராத கடகடன்னு ஓதுவாங்க. இதுல சில அதிசயமான நபர்களை நான் பார்த்துருக்கேங்க. ஒரு ஆலிம்சா பேர் வேணாம், என் கூட வந்திருக்காரு. நான் 4 வரி ஓதுவேன், அவர் 4 வரி ஓதுவாரு. நான் 4 வரி ஓதுறதுக்குள்ள அவர் தூங்கியவர். நான் சொல்ற புரியுதுங்களா? யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், அப்படி அந்த 4 வரி நான் ஓதுறதுல அவர் தூங்கிடுவாரு, தூங்கி தொப்பு தொப்புன்னு விடுவாரு. அடுத்த 4 வரி கரெக்டா ஆரம்பிச்சிருவார். ஒரு தடவை கூட மிஸ் ஆனதில்லை. எனக்கு என்ன என்ன காக்கா தூக்கம்னு சொல்லுவாங்களே, அதிசயமான மனுஷனா இருக்காரு. இதுல நான் போன பசங்க எனக்கு மௌனதான மனப்பாடம் இல்லையா, ஃபேன் காத்துக்கு பேப்பர் பறந்துடும், பறந்துச்சு நான் அச்சோ போச்சே, நான் 2 வரி ஓதிட்டு பாதி நிப்பாட்டிடுவேன், மனப்பாடமா தெரியாது. தூங்கிட்டு மனுஷன் எடுத்து கொடுத்து ஓதிக்கிட்டு இருப்பாரு.
எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இப்படி எல்லாம் தூங்குவாங்க அதிசயமா. சரி, இது சில அனுபவங்கள்னு வைங்க. அப்ப போய போன புதுசுல முத முதல்ல முதல் நாள் மூணு வகுப்பு போயிருக்கிறோம், ஒரு வழியா ஓதிட்டோம். ஓதிக்கிட்டு இருக்க ஓதிக்கிட்டு இருக்க என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல உட்காந்து ஓதுனாங்க. அப்புறம் திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே எழுந்திரிச்சு நின்னு கைப்பிடிச்சிட்டாங்க. எட்டு வருதுங்களா? ரைட். அப்ப என்ன அதுக்கு அர்த்தம்னா, ரப்பி எங்கள் இறைவா, வருசுக்குனா ஜியாரத்தகு, ரசூலாவ ஜியாரத்து செய்யற பாக்கியத்தை எங்களுக்கு கூடு அப்படிங்கிற மாதிரி அதை கேட்பாங்க. பழகினதுனால இன்னும் பாக்கியம் தான் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? சரி, அப்ப அந்த துவா இது வரைக்கும் உட்காந்து ஓதி இருந்தவங்க திடீர்னு எடுத்து மட்டமல்லாக கை வரிச்சிட்டாங்க. சரி, நானும் விட்டுட்டேன், சரி ஏதோ ஏதோ பிரார்த்தனை. அப்புறம் அடுத்து கடைசி பைக்கு வரும், இலாகி தம்மும் ஞாபகம் ஆலைனா ஒப்பிக்கு நாலு சொல் இருக்குமா பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் பார்த்து ஆலைக்க அப்போ அப்படி அந்த பைத்து முடியும். தமிழ் மூழுது சரி அப்படின்னு முடியக்கூடிய பைத்தெல்லாம் முடிஞ்ச பின்னாடி கடைசியாக வரக்கூடிய பைத் அவர்கள் நான் மூழுது ஓதுகிற சபைக்கு ஆஜராகுகிறார்கள் என்று ரசூல்லா வந்தாங்க. நான் கேட்டேன், உங்களோட தான் ஆரம்பிச்சா, நானும் வந்தேன், ரசூல்லா வந்தாங்கன்னு சொல்றீங்க, நீங்க மட்டும் பார்த்தீங்க, என்ன கட்டளை பார்த்தீங்களா? உங்க கூட தானே நானும் வந்தேன், ரசூல்லாவை பார்த்ததா சொல்றீங்க, ரசூல்லா வந்தாங்கன்னு சொல்றீங்க, நீங்க மட்டும் பார்த்தீங்க, என்ன கட்டளை பார்த்தீங்களா? பொய்யீங்க, நம்புறாங்க அப்படி முட்டாள்தனமா. ரசூலுல்லாஹி வருவாங்கன்றதுனால ரசூல்லா வந்தா எழுந்திரிச்சு நிக்கணும்னு மரியாதைக்கு நிக்கிறாங்க. ஆனா நம்ம ஜமாத்துல உள்ள சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்பதை தடை செய்தார்கள், கடுமையாக வெறுத்தார்கள். இவங்களுக்கு தான் ஹதீஸே தெரியாத பாவம். அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு மரியாதை செய்யணுங்கிறதுக்காக எழுந்து நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்ப நல்ல கவனத்துல வைங்க, இந்த மௌலூதை நாம் ஓத கூடாது என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மௌலூதுல லாபம் இருக்கு. மௌலூது ஓதக்கூடாதுன்னு நான் பேசுறேன்னே, பேசுனா ஏதாவது காசு கிடைக்குமா? நிச்சயமாக யாரும் ஒரு ரூபாய் காசு தர மாட்டாங்க. நீங்க வந்திருக்க உங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க, இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் வாங்க கூடாது, வாங்கினா தவிச்ச மாதிரி இருக்க முடியாது. ஆனா மௌலூது ஓதுனா அழகா ரெண்டு பாக்கெட் இப்ப சைட்ல தச்சது நிரம்பி இருக்கும் நேரம். நல்ல வசந்தம் தொடங்குற காலத்துல மண்ணலி போட்டுட்டாங்க தவிச்ச மாதிரி, அதனாலதான் கோபம் அவங்களுக்கே கோபமா இருக்குன்னா, வசந்தம் பிறக்கிற காலத்துல வசந்தத்துல மண்ணலி போட்டாங்க, சும்மா விட முடியுமா? அதனால பல உலமாக்களுக்கு அந்த கோபதாபங்கள் வருத்தங்கள் இருப்பது நியாயம் தான், அதான் தப்புன்னு சொல்லல. ஏன்னா எல்லாருமே வருமானத்தை எடுக்கும் போது யாருக்கு தான் கோபம் வராது? நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க ஒரு கடை போட்டுருக்கீங்க, உங்க பக்கத்திலே நம்ம உங்க கடையை ஆட்டத்தை கலைக்கிற மாதிரி நான் பக்கத்துல ஒரு கடையை போட்டா நீ சும்மா இருப்பீங்களா? கோபம் வருமா யாருக்குமே? அப்ப அவங்களுடைய கோபம் நியாயமானதுதான். மௌலூது காசு கசக்குங்கிறதுனால நாங்க மௌலூது கூடாதுன்னு சொல்லல. மௌலூதுல கூடாதுன்னு சொல்றதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு ஒரு காரணமா விளக்கிட்டு வரேன். முதல்ல உலகத்திலேயே யார் எழுதியது என்று தெரியாமல் அட்ரஸ் இல்லாத ஒரு புத்தகம் என்றால் அந்த பெருமை மௌலூதுக்கு மட்டுமே சேரும். யார் எழுதுனாலும் இன்ன வரைக்கும் தெரியாது. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, உங்களுக்கு அங்கிருந்து பார்த்தா அதிகமாக தெரிய வாய்ப்பு இல்லை. உங்கள் வீட்டில் இருக்க மௌலூது புத்தகத்தை போய் எடுத்து பாருங்க, தெரியல அட்டப்படுத்த எழுதியிருக்கிறாங்க முன்னாடி ஃப்ரண்ட் பேஜில், அங்கே எழுதியிருக்கக்கூடிய வாசகம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. மௌலிது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரசூலா பத்தின மௌலூது புக்கு, லி ஷைஹில் ஹதீப் முஹம்மது மதனி, இமாம் முஹம்மது மதனி எழுதியதாக சொல்லப்படுகிறது. யார் எழுதுனாங்களா? இமாம் முஹம்மது மதனி, ஹதீபுல் பகதாதி இமாம் அவர்கள் எழுதியதாக சொல்லப்படுகிறது. வக்கீல இன்னும் சொல்லப்படுது, நீ உச்சத்தில் இஸ்லாம் அபி ஹாமித் முகமது கசாலி, இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அவங்க எழுதியதாகவும் சொல்லப்படுகிறது. நல்லா கவனத்தில் வைங்க, பிரிண்ட் அடிச்சவருக்கு என்ன டவுட்டுங்க, இவர் எழுதினாரா அவர் எழுதினாரான்னு தெரியல, ரெண்டு பேரும் பேரும் போட்டு வச்சுட்டாரு. சுந்தர தமிழ் தமிழின் சுபகான மொழிது அப்படின்னு சொல்லி தேங்கி சரபுத்தின் மிஸ்பானி ஆலிம் சார் சொல்லி ஒரு சுனஜமா தாலிம், தவிஜமா தாலிம் சார் இல்லைங்க, இன்றைக்கும் சுனஜமா தான் இருக்கிறார். ஒரு சுனஜமா தாலிம் மௌலூது புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். என்னன்னு, சுந்தர தமிழில் சுபஹான மௌலூது. அந்த புத்தகத்தில் அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, பக்கம் அஞ்சில் குறிப்பிடுறாரு,
இந்த மௌலூதுங்கிற புத்தகத்தை யார் எழுதுனதுன்னு தெரியல. கசாரி இமாம் எழுதுனதாகவும் கத்தீபுல் பகதாதி இமாம் எழுதுனதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையாகவே யார் எழுதினார்கள் என்பதே தெரியாது. ஏன்னா இமாம் கசாரியோ இமாம் கத்தீபுல் பகதாதியோ அட்ரஸ் இல்லாத ஆட்கள் கிடையாது. சமுதாயத்தில் பிரபலமாக இருக்கிற அறிஞர்கள். அப்ப அந்த ரெண்டு பேருடைய புத்தக பட்டியல் நம்ம கிட்ட இருக்கு. கசாரி மாமா இஹையா உலமத்தின் எழுதினாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பிரபலமாக. அப்ப இரண்டு இருவருமே சமுதாயம் அறிந்திருக்கிற அறிஞர்கள், சமுதாயத்தில் அறிமுகமாக இருக்கிற நபர்கள். அட்ரஸ் இல்லாத ஆட்கள் இல்லை. அவங்களுடைய புத்தக பட்டியல் நம்ம கிட்ட இருக்கு. இன்டர்நெட்ல அவங்க என்னென்ன புத்தகம் எழுதுனாங்கன்ற விவரத்தை சாதாரணமா கண்டுபிடிச்சிடலாம். கசாரி மாமா நீங்க அரபியிலே தமிழ்ல கொடுத்தா அவங்க எழுதுன புக்கு பூரா வரும். கத்தீபுல் பகதாதி நீங்க அரபியிலே தமிழ்லயே இங்கிலீஷ்லயே கொடுத்தா அவங்க என்னென்ன புத்தகம் எழுதுனாங்க எல்லாமே வரும். ஆனா இந்த மௌலூது மட்டும் வராது. ஏன்னா இந்த கசாரி மாமும் எழுதல, கத்தீபுல் பகதாதி மாமும் எழுதல. யார் எழுதுனா இன்ன வரைக்கும் தெரியல. நான் நிறைய வரை கேட்கலங்க, இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கிற இந்த வார்த்தை நான் சொன்னது பொய்யா சட்டையை பொடிங்க வந்திருக்கோம். நான் சொன்னது பொய்யாக இருந்தால் கையில மௌலூது புக்கு ஆதாரத்தோட மௌலூது புக்கை வச்சுக்கிட்டு தான் நான் பேசுவேன். நான் சொன்னது பொய்யனா என் சட்டையை உடனே வந்து பிடிங்க. இந்த பாருங்க எழுதுறது எங்க முன் சாமிதான் கடக்குன்னு வந்து சொல்லுங்க பாக்கலாம். சொல்ல முடியாது யார் எழுதுனானே தெரியல. நல்லவரா கெட்டவரா, என்ன நோக்கத்தில் எழுதினார், என்னத்துக்கு எழுதி வச்சாரு, எதுவும் தெரியல. மௌலூதை நாம் கூடாது என்று சொல்வதற்கு முதல் அடிப்படை காரணம் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலூது புகழ்கிறது என்பதால் அல்ல. நல்லா கவனத்தில் வைங்க. ரசூலுல்லாஹ்வை புகழக்கூடாதுன்னு தௌஹீத் ஜமாத் எந்த காலத்திலையும் சொன்னதில்லை. ஒரு முஸ்லீம் எந்த காலத்திலையும் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டான். ரசூலுல்லாஹ்வை பாராட்டி பேசக்கூடாது, ரசூலுல்லாஹ்வை புகழக்கூடாதுன்னு சொன்னா அவங்க முஸ்லீமாவே இருக்க மாட்டாங்க. ஏன் நான் இதை அடுத்த நிறுத்தமா சொல்றேன்னா, அநேகமாக வரக்கூடிய ஜும்மாவிலோ அல்லது நாளை பஜ்ருக்கு பிறகோ கூட கண்ணியத்திற்குரிய ஆளின் பிறந்தகை அவர்கள் எனக்கு பதில் கொடுப்பார்கள். மௌலூது கூடாதுன்னு நான் பேசினேன் இல்லையா, அதுக்கு எனக்கு பதில் கொடுப்பாங்க. அந்த பதில் எப்படி இருக்கணுங்கிறத நான் சொல்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் அப்படித்தான் மங்களத்துல ஒரு தெருமுனை பிரச்சாரம் பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, நாங்க வந்து மௌலூதை ஓதக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் ரசூலுல்லாவை புகழக்கூடாதுன்றதுனால இல்லை. ரசூலுல்லாவை கண்டிப்பா புகழணும். மௌலூது ரசூலுல்லாவை புகழல, இகழுது. ரசூலுல்லாவுடைய கட்டளைகளை காலத்துக்கு போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கு மௌலூது வரிகள். அப்ப ரசூலுல்லாவை புகழ்கிறது என்பதால் நாங்கள் மௌலூதை கூடாது என்று சொல்லவே இல்லை. புகழ்வது நிச்சயம் அவசியம், புகழத்தான் வேண்டும். புகழ்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. சிராசன் அவர்களை பாராட்டி பேசுவதில் எந்த தப்பும் கிடையாது. ஒரு பயான் பொதுக்கூட்டம் போட்டு நபிநாயகம் சிராசனுடைய உண்மை, ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மை, ரசூலுல்லாஹ்வுடைய ஒழுக்கம், நபிநாயகம் சிராசனுடைய வீரம், நபிநாயகம் சிராசனுடைய பெருமைகள் என்று ரசூலுல்லாஹ்வை பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம், இங்கே கவிதை எழுதலாம், தவறே இல்லை. அழுத்தந்தமாக சொல்லிக் கொடுக்கிறோம். ஏன்னா ரொம்ப காலமாகவே இவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தா பிடிக்காதுன்னு நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு விலகி பேசிட்டு இருக்காங்க. பாவம் பாட்டியாரு எக்ஸாம்ல கேள்வி கேட்டார். என்ன கேட்டாருன்னா, மாத்திரை என்றால் என்ன? பையன் பதில் எழுதுனா மாத்திரை என்று சொன்னால் வியாதி வந்தா சாப்பிடுறது. சயின்ஸ்ல மாத்திரைக்கு வேற சொல்லுவாங்க. இவங்க என்ன எழுதி வச்சாங்கன்னா வியாதி வந்தா சாப்பிடுறது. அது எப்படி இருக்கும், ரவுண்டா இருக்கும், டியூப்ல எல்லாம் வருது, கலர் கலரா வருது. முன்னாடி எல்லாம் வெள்ளை கலர் இருந்துச்சு, இப்ப கலர் கலரா வருது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாத்திரை கொடுக்கத்தான் செய்யறாங்க. என்ன ஒண்ணு, நீங்க காசு இருந்தா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா காசு இல்லாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா உங்க மாத்திரையில, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற மாத்திரையில தா அப்படின்னு போட்டு பை போட்டு ஆ போட்டிருக்கோம். அதாவது தமிழ்நாடு அரசு, தமிழக அரசுன்னு அர்த்தம். அப்படியே அர்த்தம் வச்சுக்கலாம், தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு பையன் எழுதுனா. பாத்தியாருக்கு ஒண்ணுமே புரியல, இந்த பேப்பர் எப்படி கரெக்ஷன் பண்றது. சரினா அந்த பையன் எழுதுன தமிழ் பேப்பர் எடுத்த, தமிழ்ல செய்வினை செய்ய பாட்டு வினைன்னு ஒரு பாடம் இருக்கு. செய்வினா யார் செஞ்சா அவனை பத்தி பேசுறது, செய்ய பாட்டு வினைனா யாரும் செய்யப்பட்டானா அவனை பத்தி பேசுறது. பையன் எழுதுனா பதில் செய்வினை என்று சொன்னால் மந்திரவாதி கூட்டு வந்து ஊட்டம் வந்துருச்சு ஓதி வைக்கிறது. உதாரணத்துக்கு எங்க சின்ன தாயங்களுக்கு வச்சுட்டாரு, செய்ய பாட்டு வினை அப்படின்னு சொன்னா வேற ஒரு பெரிய மந்திரவாதியா கூட்டு வந்து அந்த ஓதி வச்ச முட்டையை நம்ம எடுத்து ரிலீஸ் பண்ணி நாமளே உடச்சு ஆம்லெட் போடுறது. உதாரணத்துக்கு எங்க சின்ன தாயங்களுக்கு வச்சாரு, நாங்க அந்த முட்டையை எடுத்து ஆம்லெட் போட்டோம் அப்படின்னு பதில் எழுதலாம். இவருக்கு ஒண்ணுமே புரியல, இவனை வச்சுக்கிட்டு இவன் பேப்பர் எப்படா திருத்துறதுன்னு. ஒரு வழியா அவனுடைய அறிவியல் பேப்பர் எடுத்த, அறிவியல் என்ன கேள்வினா கஸ்தூரிபாய் பற்றி குறிப்பு வரைக அப்படி இருந்துச்சு. கஸ்தூரிபாய்னா ஒண்ணு தெரியும்னு எழுதுனா, தெரிஞ்சா என்ன, கஸ்தூரிபாய் காந்தியுடைய சம்சாரம், காந்தி மாதிரி அந்த அம்மா நல்லா போராடிச்சு ஏதோ நாட்டுக்கு நிறைய நல்லதுன்னா பண்ணிருக்கு நல்ல அம்மா அப்படின்னு எழுதலாம். தெரிஞ்சா தெரியலன்னா தெரியலன்னு விட்டலாம். இவன் யோசிச்சிருக்கிறான் கஸ்தூரிபாய் கஸ்தூரிபாய் என்ன எழுதுறது, கஸ்தூரிபாய் அது ரொம்ப அகலமான பாய், விரிசு படுத்துக்கலாம், ரெண்டாம் அடிச்சு போட்டு தோசை சாப்பிட யூஸ் பண்ணிக்கலாம், யாராவது வீட்டுக்கு வந்தவங்க கொஞ்சம் குசுமா பேசுறாங்கன்னா சுருட்டிக்கிட்டு சாத்தலாம்.
அது வந்து கோரப்பாய் மாதிரி நாரப்பாய் மாதிரி இது வந்து கஸ்தூரியில தயாரிக்கப்படுகிற பாயில் ஏதாவது எழுதிட்டான் ஒரு பக்கத்துக்கு. கடைசியில் நச்சு ஒரு பாயிண்ட் போட்டான் பாருங்க, கஸ்தூரி பாய் அது வந்து வாஜ்பாயோட பெரிய பாய் அப்படின்னு. அந்த மாதிரி நாம ரொம்ப காலமா கடந்த 35 வருஷமா சொல்லி 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 ஓஞ்சு போயிட்டோம். முழுவதில் இருக்கிற வரிகளுக்கு தயவு செய்து விளக்கம் சொல்லுங்கள், இதைத்தான் கேட்கிறோம். நவீனாம் சராசம் அவர்களை புகழக்கூடாது என்று எந்த முஸ்லீமும் எந்த காலத்திலும் சொல்லவே மாட்டான். அதை சொல்லல, நாளைக்கு காலையிலையோ வர்ற சும்மாவிலையோ எங்க மேல போய் சொல்லாதீர்கள். தவிஜமாத்தை ரசுல்லாவை போல கூடாதுன்னு சொல்லல, ரசுல்லாவை இந்த மௌலிது புகழ்வது என்பதால் நாங்கள் இந்த மௌலிது ஓதக்கூடாதுன்னு சொல்லல, முதல் காரணம். இரண்டாவது, ரசுல்லா மேல சலவாத்து சொல்லக்கூடாதா? அப்படி யாராவது சொல்லுவாங்க, ரசூலுல்லா சலவாத்து சொல்லக்கூடிய சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தது பல நூற்றுக்கணக்கான அடிப்படைகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. என் மீது ஒரு முறை நீங்கள் சலவாத்து சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு 10 முறை அருள் செய்கிறான். சும்மா இருக்க நேரம் போல சொல்லிக்கிட்டே இருந்தேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நாங்க உங்க மேல சலவாத்து சொல்றது? ரசூலுல்லா கத்து கொடுத்தாங்க, அல்லாஹ் சொல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா சல்லைதா அலா இப்ராஹிம். அந்த நம்ம தொழுகை ஓதுறமே அந்த சலவாத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. நாம அதைத்தான் சொல்றோம், எவ்வளவு 1000 முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், சொல்ல சொல்ல நன்மை, சொல்ல சொல்ல அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அப்ப செலவாத்து ஓதுவது அப்படிங்கறதுனால நம்ம மௌலூத கூடாதுன்னு சொல்லல. நல்ல கவனத்துல வைங்க, மௌலூதுல எந்த செலவாத்தும் கிடையாது. ரசூலுல்லாஹி கற்றுக் கொடுத்த எந்த செலவாத்தும் மௌலூதில் கிடையாது. என்ன இருக்கு, நான் பின்னாடி வர்றேன். உங்களை ஒரு மேல அழைக்கிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி அல்லாஹ்வுடைய மரியாதை குறைவாக அழைக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் இந்த மௌலூதில் இருக்கே தவிர, ரசூலுல்லாவை கண்ணியப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இந்த மௌலூதில் இல்ல. ஒண்ணு அளவுக்கு மேல கொண்டு போய் வச்ச வச்சா குடுமி சரிச்சா முட்டைன்னு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒண்ணு ரசூலுல்லாவை தூக்குனா கபான் மேல தூக்கு, அல்லாவுக்கு மேல கொண்டு போ, அல்லது அல்லாவுக்கு பக்கத்துல கொண்டு போற மாதிரி இருக்கு மௌலூதில. அல்லது நம்மள மாதிரி கீழே இறக்கி, நம்மள மாதிரி கீழே இறக்கி அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்றான், லா தஜ்அலு துஆ அர்ரசூலி பைனக்கும் கதுஆ இபாதிக்கும் பாதா. நீங்க உங்கள ஒருத்தர ஒருத்தர் கூப்பிட்டுக்கிற மாதிரி ரசூலுல்லாவை நீங்க கூப்பிடாதீங்க. ரசூலுல்லாவை கூப்பிட்டா கூட, யா ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதரே, யா நபி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படித்தான் கூப்பிடணுங்க. பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது, இதுதான் முறை. இப்ப நாம எங்க அத்தாவை நான் கூப்பிடுறேன், உங்க அத்தாவை நீங்க கூப்பிடுறீங்க, என்னன்னு கூப்பிடுவீங்க? உங்க அத்தாவுடைய பேர் அப்துல் காதர் வைங்க, அப்துல் காதரே உருட்டு கட்டியோட ஒருவர் உங்க அத்தா என்னது அப்துல் காதரா? எங்க அத்தாவே என்ன பேர் சொல்லி கூப்பிட்டதுல எனக்கு பிறந்த பொடி பையனுக்கு என் பேர் சொல்லி கூப்பிடுறியா? ஒரு தகப்பன பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுங்கிற ஒரு நாலேஜ், ஒரு சாதாரண நாலேஜ் நாம விளங்கி வச்சிருக்கோமா இல்லையா? அத்தாவா அத்தான்னு கூப்பிடணும், அல்லது வேற ஏதாவது கண்ணியமான முறையில மரியாதையா கூப்பிடணும். பேரை சொல்லி கூப்பிட்டா முறையில நம்ம எல்லாத்துக்கும் தெரியுதா இல்லையா? மௌலூதுல எத்தனை இடத்துல யா முஹம்மது யா அருசல் காஃபிகைனி, இதுக்கு என்ன அர்த்தம்? யா முஹம்மது தமிழ்ல ஒளிபரப்பு செய்யுங்க, முஹம்மதே கூப்பிடலாமா? இப்படி ஒரு முஸ்லீம் இப்படி சொல்லலாமான்னு கேட்கிறேன். அல்லாஹ் சொல்றான், உங்கள ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டுக்கிற மாதிரி ரசூலுல்லாவை கூப்பிடாத, ரசூலுல்லாவுக்கு தனியா மரியாதையா கூப்பிடு, அல்லாஹ்வுக்கு வந்து கண்ணியமா பேசு. நான் கேட்கிறேன், இப்படி ஒருமையில ரசூலுல்லாவை கூப்பிடக்கூடிய இந்த மௌலூது தான் உங்களுக்கு பரக்கத்தை தரும், நீங்க நம்புறீங்களா? எங்க எங்க இருக்கு யா முகமதுன்னு சொல்றது மௌலூதுல இருக்கான்னு உங்களுக்கு டவுட் இருந்தா இப்ப வாங்க இந்த இடத்துல எடுத்து காட்டுறேன். கையில ரெடியா வச்சிருக்க மௌலூது குக்கு, நான் சொல்வது மெய்யா பொய்யா என்பதை ஆதாரத்தோடு உங்கள் மௌலூது கிதாபிலிருந்து எடுத்து காட்டுறேன். யா முகமது யா அருசல் ஹாபிகைனி, ஒன்னு ரெண்டு இடத்துல இல்ல, பல இடங்களில் யா முகமது யா முகமது என்று அழைக்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்லலாமே, அல்லாஹ் என்ன வேணாலும் சொல்லி அழைச்சிட்டு போகலாம், நாம சொல்லலாமா? நாம சொல்றது முறையா? அல்லாஹ் நமக்கு பாடம் கத்து கொடுத்து கத்து கொடுக்கறான். நீங்க உங்கள ஒருத்தர் ஒருத்தர் மரியாதை இல்லாம பேசுற மாதிரி, கண்ணிய குறைவு இல்லாம, அதாவது மரியாதை இல்லாம பேசுற மாதிரி ரசூலா கூப்பிடாதீங்க. ரசூலா கூப்பிடும்போது கொஞ்சம் கண்ணியமா பேசுங்க. இப்ப நவீனாம் சலாஸ்ம அவர்களிடத்துல கண்ணியத்தோடு நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது திருக்குறான். கண்ணியத்தை மீறுற மாதிரி பேரை சொல்லி கூப்பிடுறது மௌலூது. இப்ப மௌலூது ஏன் நம்ம கூடாதுன்னு சொல்லணும்னு விளங்குதா? இப்ப மௌலூதை நாம் கூடாது என்று சொல்வதற்கு முழுமுதல் காரணம் என்னவென்று சொன்னால், இதில் வாழக்கூடிய சிறுக்கான வரிகள், இணைகற்பிக்கக்கூடிய வரிகள். இணைகற்பிக்கிற வரி மௌலூதுல இருக்கா கேட்கலாம். நீங்க பக்கம் 5, அஸ்ஸலாமு அலைக யா முப்ரீஸ ஃபாமி, என்ன அர்த்தம்? நோய்களை குணப்படுத்தக்கூடியவரே, உங்கள் மீது சாதியும் சமாதானம் உண்டாகட்டும். யாரு? நபிகளான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்களை குணப்படுத்தக்கூடியவர்கள். அப்படியே திருப்பிட்டு வந்தீங்கன்னா பக்கம் 10, அந்த சத்தாருல் மசாவி வ முகீலுல் அசராத்,
என்ன ஆரம்பிக்குது? திரும்பவும் நல்லா சொல்றேன், அழுத்தமா கவனிங்க. நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர். அல்லாஹ்வை பார்த்து நம்ம சொல்லலாம், யா அல்லாஹ், நீ தான் எங்க பாவங்களை மன்னிக்கணும், உன்னோட எங்களை மன்னிக்க யாரும் இல்ல ரஹ்மானே. அல்லாஹ்வை பார்த்து ஒரு முஸ்லீம் சொல்லலாம். மௌலூத் யாரை பார்த்து சொல்லுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து மௌலூத் பேசுகிறது. அந்த கஃபாருன் ஹதாயா, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர். வத்னூபில் மூபி காத்தி, அது சின்ன பாவம்லாம் இல்லையா, பெரிய பெரிய பாவத்தை பூரா ரசூலுல்லாஹ் நீங்க தான் மன்னிக்கணும். அழிவின் பால் கொண்டு சேர்க்கக்கூடிய பெரிய பாவத்தை கூட அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க தான் மன்னிக்கணும். அந்த சத்தாருல் மசாவி, என் குறைகளை மறைப்பவரே. முக்கீனுல் ஹசராத்தி, யா வலியல் ஹசராத்தி, நன்மைகளுக்கு பொறுப்பாளரே. யா ரஃபியா தரஜாத்தி, அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியவரே. கஃபிரு அன்னி துனூபி, என் பாவங்களை எனக்கு மன்னித்து விடுங்கள். எழுதுனவருக்கு அரபி மொழி கூட தெரியலங்க, அதான் ரொம்ப பெரிய விஷயம். எழுதுனது வேற யார் மொழி? நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். எப்படி சொல்றேன் கேக்குறீங்களா? தமிழ் மொழியில தான் ஒருத்தரை ஒருமைய பன்மையா பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு ஆள் இருக்கிறாங்க, பாத்திமான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, பாத்திமா அவர்கள் வந்தார்கள், அபுபக்கர் அவர்கள் சொன்னார்கள். அபுபக்கர் ஒரு ஆளா பல ஆளா? ஒரு ஆளு. ஆனா நம்ம மொழியில என்ன சொல்லுவோம்? அபுபக்கர் அவர்கள் சொன்னார்கள், பாத்திமா அவர்கள் சென்றார்கள். சென்றார்கள் பன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். அரபி மொழியில என்ன தெரியுமா? ஒருமை தான். ஒருமைக்கு ஒருமை தான் இந்த மொழியில மரியாதை. இப்ப உருதுல கூட ஒருமைக்கு ஒருமை தான் மரியாதை. நம்ம உருது இல்லைங்க, நாம உருது பேசுற. நாம உருதும் இல்லாம, தமிழும் இல்லாம, பாரசியும் இல்லாம, அரபியும் இல்லாம, ஒரு தனி பாச பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு உருது நம்மளே பேரும் வச்சுக்கிட்டோம், அதுக்கு பேர் உருது இல்லை. இப்ப உருது பேசுறவங்க பைட்டோ உட்டாவோ அப்படி சொல்லுவாங்க, அப்படி பேசக்கூடாது. ஒரிஜினல் உருது பேசுனா பைட்டியே உட்டாயே அப்படி சொல்லணும். பைட்டியனா உட்காரு, உட்டாயே ஏந்திரி, என்ன ஒருமையில பேசுறதுதான் உருதுல மரியாதை. ஒரிஜினல் உருதுல, சுத்தமான தூய்மையான உருது முறையில பேசுனா உட்காரு எந்திரி போ அப்படி சொன்னா தாங்க மரியாதை. உட்காருங்க எந்திரிங்கன்னு சொன்னா அந்த மொழியில அசிங்கமா பாப்பாங்க, சே என்ன மரியாதை இல்லாம பேசுறான் அப்படின்னு. அந்த மொழியில அதான் மரியாதை. அரபியும் அதே மாதிரிதான். அரபியை பொறுத்த அளவிற்கு ஒருமைக்கு ஒருமை தான். ஒரு ஆள் இருந்தா ஒரு ஆள் தான். இப்ப நம்ம சொல்றோமே, கால என்ன சொன்னான்? கால் அல்லா அல்லா சொன்னான், கால ஷைத்தான் ஷைத்தான் சொன்னான், கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருமையை சொல்லக்கூடாதுங்கன்னா நம்ம வாசிக்க நம்ம மாத்திக்கிறோம். ஆனா வார்த்தை என்னதான் நல்லா கவனிங்க, காலம்தான், கால ரசூல், கால சைத்தான், எல்லாத்துக்குமே ஒரே காலம்தான். சைத்தானுக்கும் அதே காலம்தான் பயன்படுத்துவாங்க, அல்லாவுக்கும் அதே காலம்தான் பயன்படுத்துவாங்க, ரசூலுல்லாஹ் பத்தி சொன்னாலும் அதே காலம்தான் சொல்லுவாங்க. நான் புரிய வைக்கிறதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க யாரும் தப்ப வலிக்கிறாதீங்க. சைத்தான் ஒப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லி நிச்சயமா நான் அதுக்காக சொல்லல. அப்ப அரபி மொழியில ஒருமைக்கு ஒருமையும் பன்மைக்கு பன்மையும் இருமைக்கு இருமையும் பயன்படுத்துறது அந்த மொழியில உள்ள பாஷை. இப்ப கஃபிருங்கிற வார்த்தை என்ன வரணும் தெரியுமா? என் பாவங்களை மன்னித்து விடுங்கள், பன்மையான வார்த்தை. அரபி மொழியில் ஒருமைக்கு பன்மை என்பது எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது, எந்த இடத்துலயும் பார்க்க முடியாது. ஒருமைக்கு ஒருமை, இருமைக்கு இருமை, பன்மைக்கு பன்மை. இருமையை கூட பன்மையாக பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க அரபு மக்கள். அப்ப ஒருமையை பன்மையாக பயன்படுத்தக்கூடிய இந்த லாங்குவேஜ் தமிழ்ல மட்டும்தான் இருக்கு, இன்னும் ஒரு சில மொழிகள்ல. அப்ப நம்ம தமிழோ அல்லது மலையாளத்தை சேர்ந்த யாரோ ஒருவர் தான் இதை எழுதி இருக்கிறார்கள் பட்டவர்த்தனமாக தெரிகிறது. நான் ஒரு சில அரபி தெரிஞ்ச யாரும் என்ன செய்ய மாட்டான், கஃபிரு அன்னி துனூபின்னு சொல்ல மாட்டான், கஃபிர் அன்னி துனூபின் தான் சொல்லுவான். அப்ப எழுதுனது யாருன்னு தெரியுதா? சிபி வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். யாரு? என் மூலம் தமிழ்நாட்டுக்காரர் தான் பார்த்த வேலை இது. அப்ப என்ன பாவங்களை மன்னித்து விடுங்கள். நான் என்ன கேட்கிறேன், எங்க அஜர்த்து விளக்கம் போட்டும், ஒரு சாதாரண முஸ்லீமாக அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய ஒரு மூமினாக உங்கள் உள்ளத்தில் கை வைத்து நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்க. காலகாலமா அம்மா தான் சொல்லிட்டாங்க, ரொம்ப காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்க பழகிட்டோம், விட முடியல, இதெல்லாம் விடுங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுக்கு பயப்படுகிற ஒரு உண்மை மூமினாக உங்கள் உள்ளத்தில் கை வைத்து பேசி பாருங்க. உங்க மனசு சொல்லும், இப்படி ரசூலா பார்த்து சொல்லக்கூடாது, நீங்க ஏதாவது எங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையாச்சே, அல்லாஹ்வை பார்த்து சொல்லலாம், ரசூலாவை பார்த்து இப்படி சொல்றது முறையில்லையே அப்படின்னு உங்க மனசு கேட்கலையா? இன்னொன்னு நான் சொல்லி ஆகணும், சுபஹான மௌலி இது தமிழ்ல கொடுத்தீங்கன்னா
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல்வேறு சிரமங்களுக்கும் இடையூறுகளுக்கும் மத்தியிலே மிகுந்த சிரமத்தோடு இந்த கிளை சகோதரர்கள் இந்த திருமணி கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீ பார்க்குறீங்க, கேமரா, மைக்கு, செட்டு, ஸ்பீக்கரு, ஸ்டேஜு, எல்லா செலவுகளும் உங்களுடைய உதவி வச்சு தான் நடந்துகிட்டு இருக்கு. சகோதரர் உங்ககிட்ட வர்றாங்க, அதிகமான பொருளாதாரம் செலவாகி இருக்கிறது, தேவைப்படுகிறது. எனவே அல்லாவுக்காக வேண்டி தாராளமான முறையில் வாரி வாரி வழங்கி இந்த கிளையினுடைய மற்ற நல்ல காரியங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எந்த அளவுக்கு நீங்கள் வாரி வாரி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும். நீங்கள் சார் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் வீரியமாக செய்வாங்க. இப்பயே நம்ம துண்டுல துண்டு ஓடுற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா அப்புறம் அடுத்த தடவை செய்ய யோசிக்கிற மாதிரி நிலமாயிரும். அல்லாவுக்காக வாரி கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு வாரி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த மௌலூத் சுபஹான மௌலூத் கொடுத்தீங்கன்னா அதுல விளக்கம் எழுதுறாங்க. சுபஹான மௌலூத் நம்ம கேட்கக்கூடிய இந்த கேள்வி இருக்கு, அன்த கஃபாரு ஹதாயா வ துனூபில் மூபிகார். அதுக்கு அவங்க விளக்கம் சொல்றாங்க. நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா கூட இருக்கும், என்னடா நாம ஒண்ணு கேட்கிறோம் இவங்க ஒண்ணுக்கு பதில் சொல்றாங்களே அப்படி கூட உங்களுக்கு தோணும். வார்த்தையில என்ன வருது மௌலூதுல, அந்த கஃபாருன் ஹதாயா, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர். அந்த சத்தாருன் மசாவி, நீங்கள் தான் குறைகளை மறைக்கக்கூடியவர். கஃபிரு அன்னி துனூபி, என் பாவங்களை நன்மைகளாக மாற்றுங்கள், என்ன மன்னிச்சிருங்க. ரசூல் சலாஸ்லம் அவர்களை கடவுளாக்கி அல்லாஹ்வுடைய இடத்தில் உட்கார வைத்து பேசக்கூடிய இந்த மௌலூதுக்கு விளக்கம் சொல்றாங்க. என்ன காட்டணுங்க? இல்ல இப்படி நாம ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்கலாம் கூடும் அப்படின்னு காட்டலாம் இல்லையா? அப்படித்தானே காட்டணும். அப்படி காமிச்சிட்டாங்கன்னா நம்ம மறுபேச்சு பேசுறதுக்கு வேலை இல்லை. அல்லாவுடைய இடத்துல ரசூலா வச்சு பேசுறதுக்கு ஆதாரம் இருக்குன்னு ஒரு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க, நம்ம ஏத்துக்கிட்டு போயிடலாம். ஆனால் அநேகமாக வரக்கூடிய ஜும்மாவிலோ நாளை பஜ்ரிலோ இந்த வசனத்தை தான் ஆளுங்கள் சொல்லுவாங்க. என்ன வசனம் தெரியுமா? மூமின்களே, நீங்க பாவம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அல்லாவிட்ட மன்னிப்பு கேட்டு ரசூலு, நீங்களும் அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேட்டு உங்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிப்பு கேட்டாங்கன்னா அல்லாஹ்வை மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அவங்க பெற்றுக் கொள்வாங்க. நல்லா சொல்றான், சொல்றது உங்களுக்கு விளங்குதா? பைத்து என்ன சொல்லுது? மௌலூது பைத்து, நீங்க தான் பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லுது. வசனம் என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்கிட்ட நமக்காண்டி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான்னு சொல்லுது. இது ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல பேசப்பட்ட செய்தி. அன்னைக்கு யாராவது பாவம் செஞ்சுட்டாங்கன்னா மனசு உறுத்தும் போது ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய தூதரு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் திருந்துறேன், நானும் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன், நீங்களும் எனக்காக கேளுங்கறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது ரசூலுல்லாஹ்வும் கேட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அல்லாஹ் நம்மை மன்னிப்பான். நார்மலா கேட்டாவே எல்லாம் மன்னிச்சிருவான். நமக்காக ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்டால் சிறப்பாக மன்னிப்பான் என்ற அடிப்படையில் அந்த வசனம் சொல்கிறது. நல்லா கவனத்துல வைங்க, நீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்றதும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்கிட்ட நமக்காக மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்ற வசனமும் ஒன்னா? இதுக்கு இது விளக்கமாகுமா? இதுக்கு இது பொருத்தமா இருக்கா? ஆனா இந்த வசனத்தை தான் கிட்டத்தட்ட 30 வருஷமா நமக்கு பதிலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதோ திருக்குறான் வசனங்கள், திருக்குறான் வசனங்கள் அவர்களுக்கு பதில் சொல்கிறது. உங்களுக்கு திருக்குறான் வசனமே தெரியல நேரம் போட்டுக்கிறாங்க. நமக்கு என்ன காமெடியா இருக்குன்னா இந்த வசனத்துக்கும் இந்த மௌலூத் பைத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது பொருத்தம் இருக்கா? ஏதாவது ஒரு வகையில பொருந்தி போகுதா? அது ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஒன்று சொன்னா அவங்க ஒன்று விளக்கிடுவாங்க இல்லையா? நாம ஒன்று கேட்டு அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஒரு சுதந்திர போராட்டம் நடந்திருந்த காலகட்டத்தில் ஒரு அப்பதான் கை பூசா வந்திருக்கு. ஒரு கிராமத்துக்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா கோழி இருக்குல்ல, கோழியை வந்து காலில் கட்டிட்டு ட்ரெயினில் ஏறிட்டார். கோழி அப்பதான் கட்டி கொண்டு போவாங்க, காலில் என்ன பறந்துடக்கூடாது, தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு. அது மாதிரி காலில் நல்லா இருக்க கட்டு போட்டு அப்படி பிடிச்சிக்கிட்டு ஏறுறா ட்ரெயினில். அப்போ இங்கிலீஷ்காரன் ஒருத்தன் ட்ரெயினில் உட்காந்துருக்கான். அவன் உள்ள கதவை திறந்து விட்டான். தமிழ்காரர் உள்ள போனார். கிராமத்துக்காரர் போனோடனே வாட் அப்படின்னு கேட்டார். இது என்ன, வாட் இஸ் திஸ், இது என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ நம்ம தமிழ்காரன் சொன்னா அறிவிட்டவனே, இது வாத்துலடா, கோழிடா, கோழியை பிடிச்சிட்டு வாத்துங்கிற முட்டாப்பே, உனக்கு உங்க அம்மா இதை கூட சொல்லி கொடுக்கலையா, இது கோழி வாத்து இல்லை அப்படின்னு இருக்கிறான். அவனுக்கு புரியல. இவன் தமிழ்ல பேசுறான், இங்கிலீஷ்ல பேசுறான். அவன் கேட்டான், வாட் கோழி, வாட் கோழினா, கோழினா என்ன, கோழின்னு சொன்னியே அப்படின்னா என்ன, கோழினா என்ன அப்படின்னு கேட்டான். வாட் கோழி, நம்மார் பதில் சொன்னா அவன் முட்டாப்பையில, இது வாத்து கோழி இல்லடா, நாட்டு கோழிடா, வாத்து கோழின்னு ஒரு ரகமே கிடையாது, தெரியாது அவனுக்கு முட்டாப்பே. உங்க அம்மா தனக்கு இது கூட சொல்லி கொடுக்கலையா, போட்டி சுட்டம் போட்டிருக்கேன், உனக்கு அம்மூலி வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா. இவனுடைய வாட்ஸ்அப் புரியலனாலும் வாட்ஸ்அப் புரியலனாலும் இவனுடைய அங்க அசைவுகளை வச்சு நம்மளை திட்டாங்கிறது இங்கிலீஷ் யாருக்கு புரிஞ்சிருச்சு. அவன் என்ன சொன்னாலும் சரிங்கம்மா, இவன்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கோழியை பார்த்து, கோழிகிட்ட செல்லம்மா வேற அறியும் கோழி அப்படின்னா, வேற அறியும் கோழின்னா எங்கிருந்து வர்ற கோழி அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல, வேற அறியும் கோழி அப்படின்னு. அதுக்கு நம்மால் பதில் சொன்னா வேற யார் கோழிங்களா, சத்தியமா என் கோழி தான். இவன் கேட்டா வேற அறியும் கோழி, அம்மாவில் பதில் சொன்னா வேற யார் கோழியும் சத்தியமா எங்கோலிடா, காசு கொடுத்து இப்படித்தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்,
கடைசியில் கடுப்பாயிட்டான் இங்கிலீஷ்காரன். நாம இவரு கோயிலிட்ட பேசுனா கூட நம்மகிட்ட நம்பர் ராங்கா பதில் சொல்லிட்டு இருக்கிறான். கெட்டோம் போட முதல்ல வெளியேன்ட்டான். அட அறிவட்டவனே, கட்டை அவுக்கிறதா, கட்டை அவுத்தா பறந்துடும்டா. நானே படாத வாடு கட்டி பிடிச்சி காலை பிடிச்சி நிறுத்து பிடிச்சி கட்டி கொண்டிருக்கிறேன். கட்டை அவுக்கிறதா, அவுக்க முடியாதுடா. கொஞ்சம் கெட்டோம், கட்டை அவுக்க முடியாதுடா. அந்த மாதிரி நாம கேட்டது என்ன வசனம் நரிசலாசம் அவர்கள் எடுத்து மன்னிப்பு கேட்கிறது. ரசூலா நீங்க மன்னிக்கணும்னு சொல்லுது. சொல்லலாமா ஒரு முஸ்லீம் சொன்னா நீங்க முஸ்லீமா இருக்க முடியுமா? இந்த மௌலூதுடைய வசனம் என்ன சொல்கிறது, மௌலூது வாசகம் என்ன சொல்கிறது? அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க மன்னிக்கணும், நீங்க தான் காப்பாத்தணும். எந்த அளவுக்கு நான் இவ்வளவு நேரமா அடிக்கடி ஓதன பைத்து, யா சையீதி யா ரசூலல்லாஹி புது பியதி, அல்லாஹ்வுடைய தூதரே என் கையை பிடிங்க, மாலி சிவாக வலா அல்மீலாஹதி, எனக்கு ஆபத்து வந்தா உங்களை விட்டா காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை. நான் கூட கூட இடத்த வைக்கலங்க. நீங்க நேரா போங்க, சென்னையில சுலபமா கிடைக்குது. பசாரத்து பப்ளிஷர்ஸ் இருக்கு. இது மாதிரி எக்கச்சக்கமான சுனஜமாத்து சார்பாக வெளியிடப்பட்ட புத்தகங்கள் வைக்கக்கூடிய கடைகள் இருக்கு. போங்க. சுந்தர தமிழில் சுபகான மொழிதுன்னு சொல்லி சுன்னஜமாத் ஆலிமி எழுதிய புத்தகம். நாங்க மொழிபெயர்க்கல, உங்களுடைய சுனஜமாத் ஆலிமி மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பிற்கு எடுத்து படிச்சு பாருங்க. நான் சொல்ற வார்த்தைகள் இருக்கா இல்லையா? நான் சொல்லக்கூடிய தமிழ் மொழிபெயர்ப்பு சரியாதமான எடுத்து பாருங்க. எங்களுக்கு கஷ்டம் வரும்போது, ஆபத்து வரும்போது, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களை விட்டா எங்களை காப்பாத்துறதுக்கு யாரும் இருக்கா? நீங்க தான் ரசூலா எங்களை காப்பாத்தணும், நீங்க தான் எங்களுக்கு கை கொடுக்கணும், உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லை. எங்க பண்ணா எங்க போனா எல்லாம் தெளிவா கேட்கறான். உண்மை என் சிறு துணும்பு இல்லல்ல, அல்லாஹ் தவிர பாவங்களை யாரும் மன்னிக்க முடியும்னு கேட்கறான். மௌலூது சொல்லுது, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க மன்னிக்கணும், நீங்க தான் மன்னிக்கணும், நீங்க தான் காப்பாத்தணும். எல்லாம் தெளிவா கேட்கறான். அம்மை விஜீபன் முதல் தோற இல்லாத ஆகும், சிரமப்பட்டவன் நிர்பந்தத்தில் சிக்கியவன் அழைக்கிற போது அவனை காப்பாத்தி அவனுக்கு உதவி செய்யறது அல்லாஹ் தவிர யார் இருக்கிறார்? அல்லாஹ் கேக்குறான், உனக்கு ஆபத்து வந்தா காப்பாத்துற என்ன விட்டா யாரா இருக்கிறா? மௌலூது சொல்லுது ரசூலுல்லா காப்பாத்துவாங்க. ஆலிம்சா வழக்கு சொல்லுவாரு, சிபாரிசு பண்ணி ஒரு சிபாரிசு பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்ச ஆயத்தில் குறிச்சு சொல்லுங்க, மன்தல்லதி யஸ்பரு இந்தஹு இல்லா பிஇத்னிஹி, வாய திறக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அல்லாஹ்வுடைய தூதராகவே இருந்தாலும் கூட நினைச்சதெல்லாம் அல்லாஹ் கிட்ட பேசிட முடியாது. அல்லாஹ் என்ன அவர சாதாரணமா அந்த சராசரங்களை அடைக்க ஆளுகின்ற ரப்புங்க. ரசூல் சராசரமாகவே இருந்தாலும், என்னதான் அல்லாஹ் சராசரங்களை நேசித்தாலும், நம்மை நேசிக்க சொன்னாலும், ரசூலா சொல்ற எல்லாத்துக்கும் அல்லாஹ் தலையாட்டணுங்கிற அவசியம் கிடையாது. தலை ஆட்டவும் மாட்டான். பல இடத்துல ரசூல்லா அல்லாஹ் கண்டிச்சிருக்கான். திருக்குறள்ல ரசூல்லாவுக்கு ரசூல்லாவே யாருக்காவது சிபாரிசு பண்ணணும்னா கூட அல்லாட்ட பர்மிஷன் கேட்கணும். யா அல்லா, நான் இவருக்கு சிபாரிசு பண்ணலாம்னு நினைக்கிற பர்மிஷன் கொடுத்துறியா? கொடுத்தா தான் வாய திறக்க முடியும். பர்மிஷன் ஆட்டி வாய திறக்க முடியாது. அப்படி இருக்கையில இவங்க சொல்லக்கூடிய இந்த விளக்கமும் பொருந்தாது. ஏன்னா மௌலூது பர்மிஷன் வாங்கிட்டு சிபாரிசு பண்ணுவாங்கன்னா சொல்லல, நேரடியா காப்பாத்துவாங்கன்னு சொல்லுது. நான் சொன்ன கதையை நினைச்சுக்குங்க. மௌலூது சொல்லுகிற வார்த்தைக்கும் இவங்க சொல்லக்கூடிய விளக்கத்துக்கும் எந்த சம்பந்தம் இருக்காது. அப்ப நேரம் இல்லாத சில இறுதியாக சில விவரங்கள் சொல்லி முடிக்கிறேன். நான் நிறைய எடுத்து வந்தேன் இந்த மௌலூது புத்தகத்துல, கடைசியில் எதுவும் பயன்படாமே போச்சு. ஏன்னா அவ்வளவு கதைகள் இருக்கிறது. அந்த அளவிற்கு மௌலூது கிதாபு முழுக்கவே அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுக்கு சமமாக வைத்து பேசுகிற வார்த்தைகள். அல்லாஹ்வுக்கு பக்கத்துல சில இடத்துல அல்லாஹ்வுக்கு மேல கொண்டு போய் வச்சு, என்ன ஆபத்து வந்தா நீங்க தான் காப்பாத்தணும், எல்லா சமயத்தையும் நான் உங்களை தான் கூப்பிடுவேன், நீங்க தான் படைப்பினங்களுடைய அந்த அதாவது முஹிதீன் அப்துல் காதிர் கௌசல் ஆதம் சொல்லுவாங்களே, அனைத்து படைப்புகளுக்கும் உதவி செய்யக்கூடிய ரச்சகர் நீங்க தான். எவ்வளவு அநியாயம், எவ்வளவு படு மோசமான வார்த்தை இது. நல்லா கவனத்தில் வைங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்வதால் நாங்கள் மௌலூதை கூடாது என்று சொல்லவில்லை. கடுமையான வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு மேல கொண்டு போய் ரசூலுல்லா வைக்கக்கூடிய இது போன்ற அனாச்சாரமான வார்த்தைகளால் தான் மௌலூதை கூடாதுன்னு சொல்றோம். இது முதல் காரணம். நேரம் இல்லாதனால ஒரு நாலு வார்த்தை மட்டும் தான் சொல்லி இருக்கிறேன். இன்னும் நீங்க தேடிங்கன்னா நூற்று கணக்கில் இருக்கு. ரெண்டாவது காரணம் என்னன்னா, மௌலூதுல வரக்கூடிய கதைகள், கட்டுக்கதைகள். இந்த ஜீபுமா கதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜீபுமா கதையெல்லாம் தோத்து போயிடும். மௌலூதுக்கு முன்னாடி எந்த கதை புஸ்தகம் நிக்க முடியாது. விட்டலாச்சாரியா கதைன்னு சொல்லுவாங்க, இந்த விட்டலாச்சாரியா கதையெல்லாம் தள்ளி நிக்கணும். அந்த அளவுக்கு மௌலூதுல இருக்கக்கூடிய கதைகள் எப்படி வரும்னு கேட்டா, உலகத்திலேயே தலைப்பின் அட்டப்படத்துல முதல் வார்த்தை பொய்யா தொடங்கிய ஒரே புத்தகம் இந்த மௌலூது மட்டும்தான். முதல் வார்த்தை என்ன மேல போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாது. நான் வாசிக்கிறேன், வீட்டுக்கு போய் உங்க மௌலூது புத்தகத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்க.
அனைத்தையும் படைத்தான். அப்ப மௌலூதுடைய முதல் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அல்லாஹ் தஆலா முதன் முதலில் நபியல் நாயகம் சல்லாசனுடைய ஒளியை படைத்தான், அதுல இருந்துதான் எல்லாத்தையும் படைச்சான். மௌலூதுல வரக்கூடிய கதை ஒன்னு சொல்லுது, அறிவிக்கப்படுகிறது. யார் சொன்னா, அவன் பேர் என்ன, அட்ரஸ் என்ன, அதெல்லாம் தெரியாது. ருவிய சொல்லப்படுகிறது, அஜர போய் சொல்ல வேண்டிதான். அஜரத்து உங்களுக்கு விஷயம் தெரியுமா, சொல்லப்படுகிறது. என்னப்பா சொல்லப்படுகிறது, அண்ணன் நூறல் அரிசி அல்லாஹ் அமர்ந்திருக்கிறானே, சும்மஸ்தவா ஆடல் அரிசி, அரிசின் மீது அல்லாஹ் அமர்ந்ததாக சொல்லுகிறானே, அந்த அல்லாஹ்வுடைய மகத்தான பிரம்மாண்டமான சிம்மாசனம் இருக்கு, அது கூட ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறது. சூரியனும் சந்திரனும் செய்தியாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படவே இல்லை என்பதை நான் மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிதான் முதல்ல படைக்கப்பட்டது முதல் பொய். இதுல நீ எக்கச்சக்கமா இருக்கு, ஒரு நகைச்சுவையான ஒரு கதை ஒன்று படிச்சேன். என்னன்னா, கண்டிப்பா அதை சொல்லி அவங்க உலகத்துல யாருக்குமே இப்படி ரசி நடந்திருக்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுடைய அவங்க குழந்தையா இருந்தப்போ தன் தாய் வயிற்றில், ஆமீன் அம்மாவுடைய வயிற்றில் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ஆமீன் அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமீன் அம்மாவுடைய வயிற்றிலிருந்து ஒரு பேரொளி வானை நோக்கி உயர்ந்தது. அந்த ஒளியில ஆமீன் அம்மா வந்து கைசர் கிசரா மன்னருடைய கோட்டைகளை எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு மூலது புக்கில் இருக்கு. நேரம் பக்கத்தெல்லாம் சொல்லல, இருக்கு எடுத்து பாத்துக்கோங்க. இதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டலாங்க, எதுவும் போய் தொலை இது தெரியாம சொல்லிட்டாங்க. சொல்ல பிறந்த உடனே அந்த கைசர் கிசரா மன்னருடைய கோட்டைகளை விட்டு விட்டு நறுச்சு அப்படின்னா எழுதியிருக்கிறாங்க. ரசூல்லா சொல்லல, குரான் இல்ல, எந்த கதையில எந்த ஜீபுமா கதையில உங்களுக்கு தெரிஞ்சிச்சோ பூரம் போய் சரி எல்லாத்தையும் ஏதோ மன்னிச்சு விட்டலாங்க. பயங்கரமா ஒண்ணு சொல்லியிருக்காருங்க, பாருங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒளித செல்லாம் அலைஹி வஸல்லம், நபிகளாம் சிலாசன் அவர்கள் பிறந்தார்கள், அவங்க பெற்றெடுக்கப்பட்டாங்க. எப்படி தெரியுமா, வஹுவ மஹ்தூனுன், சுன்னத்து செய்யப்பட்ட நிலைமையில. மதுஹூனுன், எண்ணெய் தேய்த்து விடப்பட்ட நிலைமையில். அம்மா வயிற்றுக்குள்ள யாரா என்ன தேய்ச்சு விட்டது, எங்க ரசூல்லாவுக்கு பிறக்கும் போது தலையில என்ன தேய்ச்சிருக்கான், இதெல்லாம் பரவாயில்ல. மதுஹூனுன், சுருமா போடப்பட்ட நிலைமையில். அம்மா வயிற்றுக்குள்ள என்ன தேய்க்க முடியுமா, முதல்ல சுருமா போட முடியுமா, இதுல நடக்கிற காரியமா இல்ல, அப்படி பிறந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் செய்யப்பட்ட நிலைமையில தலையில எண்ணெய் தேய்ச்சு சுருமாவோட தான் பிறந்தாங்கன்னு ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல எங்கேயும் கிடையாது. எங்களுடைய கட்டு கதையில தான் இருக்கு. இப்ப மௌலூதி நாம் கூடாது என்று சொல்வதற்கு ரெண்டு காரணங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு காரணம், மௌலூதில் வரக்கூடிய இணைவிப்பான வார்த்தைகள் வரிகள். இரண்டாவது காரணம், இதுல வரக்கூடிய கட்டு கதைகள், அநியாயத்துக்கு இஷ்டத்துக்கு உளறி தள்ள இது போன்ற அநியாயமான கட்டு கதைகள். இதுல சுபான மௌலூதிக்கு பின்னாடி முஹீத்தின் மௌலூத் அடுத்த மாசம் வருது, அதெல்லாம் இருக்க பார்த்த நேரம் இல்லை. அப்ப இந்த ரபியுல் அவல் மாதத்தில் மிகுந்த சிறப்போடும் மரியாதையோடும் மோதப்படுகிற இந்த மௌலூதிற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நாளைக்கு அநேகமாக கண்ணியத்தோடும் புண்ணியத்தோடும் கருதி பள்ளியில ஓதப்படும். நான் சொன்ன வார்த்தைகளை பூரா நீங்க கவனிங்க. உங்களுக்கு இந்த டவுட் இருந்தா ஆலிஞ்சோட்ட போய் கேளுங்க, இருக்கு ஆனா உங்களுக்கு விளக்கம் கிடைக்காது. நான் ஏன் இங்க வரணும், அழகா மௌலூத ஓதிட்டு நம்ம சேர்த்த மாதிரி அழகா சப்பாரிச்சு நல்லபடியா செட்டில் ஆகிருக்கலாம், தவிச்சு மாத்துக்கு ஏன் வரணும். நீங்க விளக்கம் கேட்டு போகும்போது உங்களுக்கு எப்படி விளக்கம் தரப்படவில்லையோ அதே போல எனக்கும் தரப்படலை. நானும் என்ன ஓதி படிச்சு ஆரம்பி சாட்ட போனேன், என்னோட வயசுல மூத்த விட்ட போனேன், என்னுடைய ஆசிரியர்கிட்ட போய் கேட்டேன், பெரியாஜத்தின் அவர்கிட்ட போனேன், எல்லாரும் விளக்கம் இந்த விளக்கத்தை தான் சொன்னாங்க. இந்த விளக்கம் எந்த வகையிலும் பொருந்தாத, எந்த தொடர்பும் இல்லாத, எந்த வகையிலும் நினைச்சு பார்க்க முடியாத, இது போன்ற உலருகிற பைத்தியகாரத்தனமான விளக்கங்களை சொன்னாங்க. எங்க இந்த வசனத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஜி, என்னச்சு விளக்கம் சொல்றீங்கன்னா எந்திரிச்சுமா முதல்ல வெளியே. இதான் எனக்கு கிடைச்ச பதில். எனக்கு ஓதி கொடுத்த ஆசிரியர் என்ன சொல்றேன், உங்களுக்கு வரணும். இது சத்தியம் என்பதால் வந்தோம். இன்றைய இவ்வளவு பெரிய மக்கள் இணைஞ்சிருக்கிறாங்களே,
அல்லாஹ்வுடைய அருளால் 35 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சின்ன கூட்டமாக ஆரம்பிச்சோம். இவ்வளவு பேர் இன்னைக்கு இங்க வந்து இணைச்சதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் மீது ஆணையாக எந்த சொந்த லாபத்திற்காகவும் நாம் இணையவில்லை. இந்த உட்கார்ந்துருக்காங்களே பசியோட பட்டினியோட குடும்பத்தில் 1008 வேலைகளை போட்டு வந்திருக்கிற என் தாய்மார்கள், வந்திருக்கிற என் அண்ணன் தம்பிகள், சகோதரர்கள், எதுக்காக வந்து எல்லாம் ஒன்னா போட்டிருக்கிறோம்? மூடுது கூடும் என்று சொன்னால் பணம் கிடைக்கும், மூடுது ஓதினால் மரியாதை கிடைக்கும். அந்த மரியாதை அனுபவித்தவன் நான், அனுபவித்த அந்த அனுபவத்தை சொல்லுகிறேன். மூடுது ஓத போனா பெரிய கோடீஸ்வரங்க அவர்கிட்ட வேலை செய்யறதுக்கு கார் கார் கதவு திறந்து வர போறாள் இருப்பான், அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். அவர் வீட்டுக்கு மொழுது ஓன போத போன உடனே நமக்கு தண்ணி ஊத்திட்டு நிப்பாரு. நான் கை கழுவுறதுக்கு எதுக்கு? அஜரத்துக்கு தண்ணி ஊத்தினா பறக்கிறது, அஜரத்துக்கு தண்ணி ஊத்தினா புண்ணியம் கிடைக்கும். இந்த மரியாதை யாருக்காவது கிடைக்குமா? உங்க யாருக்கு இந்த மரியாதை கிடைச்சிருக்காரு? அவ்வளவு பெரிய மரியாதை தாங்கு தாங்கு தாங்குவாங்க. கவனிப்பு அப்படி கவனிப்பு. அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பாட்டு வர மண்ணியல் போட்டு விட்டாங்க. தவிச்சு மாத்துக்காங்க என்ன சாப்பாடுங்கிறீங்க? அதெல்லாம் மறக்க முடியுமா? என்னதான் சத்தியம்னு சொன்னாலும் உனக்குள்ள அந்த சாப்பாடு ஒரு ஈர்ப்பு இருக்கத்தானே செய்யுது இல்லையா? அந்த மூணு சாப்பாடு என்ன வகை வகையா சாப்பாடு? இதை சாப்பிடுங்க ஜி, அதை சாப்பிடுங்க ஜி, ஜி இதை காலையை சாப்பிடுங்க, ஜி இந்த கௌதாரியை சாப்பிடுங்க, ஆடு கொஞ்சம் பாருங்க, மாடு கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க, என்ன ஒரு கவனிப்பு. தவிச்சு மாத்திரை சாப்பிட்டாலும் கூட கேட்கற காலம் இல்லை பத்தியலா, இதுதான் நிலைமை. அப்ப நான் கேட்கற கொஞ்சம் மனசுல கை வச்சு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு மரியாதையோட, அவ்வளவு கண்ணியத்தோட, அவ்வளவு காசு பணம் கிடைக்கக்கூடிய அதை விட்டு போட்டு எந்த மரியாதையும் கிடைக்காத, எந்த லாபமும் கிடைக்காத இதை ஏன் சொல்றோம்? உங்களை காயப்படுத்தணுங்கிறதுக்காக இல்ல மக்களே, நீங்க சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக. நீங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய அருளால் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும், நாளைக்கு மறுமை நாளில் நரிசலாசம் அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதரின் கையால் கவுந்தல் கௌசல தண்ணி வாங்கி குடிக்கணும் அஜித் சொல்லியிருப்பாரு. அது நடக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நடந்தாத்தான் உங்களுக்கு கவுந்தல் கௌசல தண்ணி, மறுமையில சொர்க்கம். ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா? யாரோ முகவரி இல்லாத ஒருவர் உருவாக்கி வைத்த இந்த மௌனத்தை ஓதிட்டு இதை வச்சுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போறான்னு நினைச்சீங்கன்னா பகல் கனவாக கூட அது நடக்காது மக்கள். அப்ப எதுக்கு இந்த திருமணம் கூட்டம்? எதுக்கு இந்த கிளை மக்கள் கஷ்டப்படணும்? எதுக்கு நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும்? நீங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும். என் அண்ணன் தம்பிகளான சுன்னஜமா சொந்தங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அல்லாவுக்கா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, என்னத்துக்கு இவனுக்கு பேசுறானு கொஞ்சம் உங்க சிந்தனை செலவு பண்ணி பாருங்க. என்ன லாபம் இவங்களுக்கு, இவங்களுக்கு அதனால என்ன லாபம் கிடைக்க போகுது? காசு பண்ண நம்ம கிட்ட கேட்கல, மரியாதை எதிர்பார்க்கல, நம்ம அடிச்சு துரத்தினால வர்றாங்க, நோட்டீஸ் எப்படி சாப்பிட்டு விஷயம் அப்பயும் வந்து நிக்கிறாங்க, அவமானப்படுத்தினாலும் ஏத்துக்கிறாங்க. பெண்கள் தாவா வீடு வீடா போனா பல இடத்துல என்ன தெரியுமா பேச்சு? பல இமாம்கள் சொல்றாங்க அவங்களை அடிச்சு துரத்தணும். அது எப்படி அடிச்சு துரத்தணும்னா கேஸ் போட்டுவோம் பயம் வேற. தவிச்சு மாத்திரி தான் பயம் கிடையாது. நல்லபடி அருளால என்ன பயம்னா சொல்லால் அடியுங்கள். நீங்க சிறப்பு கட்டி அடிச்சா நாங்க வருவோங்க, எங்கள் தாய் பிறந்த வருவார்கள். வருவீங்களா மாட்டீங்களா? போவீங்கதான் இன்ஷா. அப்ப எங்கள் தாய் குழந்தைகள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நீங்க செருப்பு கட்டி அடிச்சாலும் சந்தோஷமா வருவோம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு அடிச்சீங்க, நாளைக்கு நேர்வழி கிடைச்ச பின்னாடி சந்தோஷப்படுவீங்க. ஒரு காலத்துல என்ன கட்டியே பல பேர் சொன்னாங்க, நான் கேட்கல, எடுத்து பேசியிருக்கிறேன், அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறேன். பின்னாடி யோசிக்கும் போதுதான் அந்த சகோதரர்களுக்கு நான் இன்றைக்கு பிரார்த்தனை செய்கிறேன், உங்க நல்லா இருக்கணும். யாரு என்ன பேர் முகம் கூட ஞாபகம் இல்லை. யாரும் வந்தாங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் திட்டினேன், எதுக்கிட்டு போயிட்டாங்க, அவமானப்படுத்தினேன், எதையுமே பொருட்படுத்தாம அல்லாவுக்காக வந்து சொன்னாங்களே அந்த நாலு ஜீவன்கள், அந்த நாலு சகோதரர்கள் நல்லா வாழும்னு இன்னைக்கு மனசார கேட்கிறேன். ஏன் தெரியுமா? என் சத்தியத்திற்கு அவர்கள் காரணம். அல்லாஹ் என்னை நேர்வழியில் இணைத்ததற்கு அவர்கள் ஒரு காரணம். அப்ப நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக, அதுக்காகத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ரபியுல் அவர் மாதத்தின் சிறப்புகள்ல எந்த சிறப்பும் கிடையாது என்பது முதல் செய்தி. மிக சிறப்போடு கொண்டாடப்படுகிற இந்த மௌலூதிற்கு இஸ்லாத்தின் அடிப்படையில் எந்த ஆதாரமும் கிடையாது. இது உங்களுக்கு நரகத்தில் அழைத்து செல்லுமே தவிர சொர்க்கத்தின் பாதைக்கு இந்த மூலது நிச்சயமாக அழைத்து செல்லாது. ரெண்டாவது இந்த மீலாது ஊர்வலம், மீலாது அதிகமான இடங்களை இப்ப குறைஞ்சி செல்லாவுடைய அவர்களால் இன்றும் கூட ஒரு சில இடங்களில் பிடிவாதமா நாங்க மீலாது நடத்தியே தீருவோம் அப்படின்னு நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் ஒண்ணுமே சொல்லல, அல் இஹ்திஃபாலு பி மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிசுலாசம் அவங்க பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் கூடுமா அப்படின்னு நீங்க இன்டர்நெட்ல கொடுங்க. அல் இஹ்திஃபாலு பி மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிசுலாசம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடலாமா அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா முதல் கேள்வி யார் கேட்கறா தெரியுமா? தஃப்ஸீர் இப்னு கஸீர், தஃப்ஸீர் இப்னு கஸீர் கொண்டாடுறாங்களே அந்த தஃப்ஸீர் இப்னு கஸீருடைய இமாம் கேட்கறாங்க, இமாம் இப்னு கஸீர் அவர்கள் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ் என்னைக்கு பிறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது, நீ எப்படிப்பா கொண்டாடுற? ரபியுல் அவல் பிறை 12 அன்னைக்கு ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் என்பதற்கு ஊர்ஜிதமான எந்த ஆதாரமும் கிடையாது. வரலாற்று தகவல் யாரோ சொன்னாங்கன்ற மாதிரி இருக்க தவிர ஊர்ஜிதமான உறுதியான எந்த தகவலும் கிடையாது.
நவீன சிறான பிறை பன்னெண்டில் பிறந்ததாக சொல்லப்படுவது போல பிறை எட்டு, பிறை ஒன்பது, பிறை பத்து, பிறை நாலு என்று பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. சில பேர் என்னத்துக்கு ரபியுல் மாசம் ஒரு நாலு மாசம் தள்ளியெல்லாம் போயிருக்கிறாங்க. அப்ப அந்த அளவிற்கு நிசராசன் அவங்க என்னைக்கு போற, நான் கேட்கலங்க, கேள்வி கேட்கறது யாரு? இமாம் இப்னு கஸீர் சுன்னத்து வஜ மாத்திரி அறிஞர் கேட்கிறார். எங்க விதாய வன்னிகாய என்கிற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பாகம் ரெண்டு பக்கம் 221. அப்ப விதாய வன்னிகாய என்கிற நூலை எழுதிய இமாம் இப்னு கஸீர் அவர்கள் தெல்ல தெளிவாக கேட்கிறார்கள், ரசூலுல்லா பிறந்தான்னு தெரிஞ்சா தானப்பா நீங்க மௌலூத் கொண்டாடுவீங்க, மீலாத கொண்டாடுவீங்க, என்னைக்குன்னு தெரியாது. அப்ப என்றைக்கு பிறந்தார் என்றே தெரியாது என்கிற போது எப்படி நீங்க எந்த டேட் யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க? ஒரு வருத்தமான செய்தி என்னவென்று சொன்னால், பிறை 12 அன்று நபிசுல்லாஹி அவர்கள் பிறந்தார்கள் என்பது ஊர்ஜிதமா கிடையாது, ஆதாரத்தோட கிடையாது. ஆனா பிறை 12 அன்று தான் நபிசுல்லாஹி அவர்கள் இறந்தார்கள் என்பது வரலாற்று ஆதாரமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் கேட்கிற உண்மையிலேயே அன்னைக்கு வருத்தமா இருக்கணுமா இல்ல சந்தோஷமா கொண்டாடணுமா? சிலாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு, கண்டிப்பா வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மூணு நாள் தான் ரசூலுல்லாஹ் நினைச்சு நம்ம எப்பயோ ஒரு நாள் தன்னறியாம வந்தா சரி, துக்கம் கொண்டாடக்கூடாது. நியாயப்படி ஏதாவது சொன்னால் பிறை 12 என்பது கொண்டாட வேண்டிய நாளா வருத்தப்பட வேண்டிய நாளாங்க? நிச்சராசனவங்க பிறை 12 அன்று இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள் என்பது ஆதாரத்தோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை கூட நான் சொல்லல, சொல்றதையுமா இவ்வளவு கசிய சொல்றாங்க. பிறை 12 அன்று ரசூல் சலாசம் அவர்கள் இறந்தார்கள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா பிறந்தாங்களான்னு தெரியாது, கன்ஃபார்ம் இல்லை. அப்ப எவ்வளவு பெரிய தப்பான வேலையை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? இங்க ரசூலுல்லா இறந்து போன நாள்ல ஒரு முஸ்லீம் சந்தோஷமா கொண்டாடுற வேலையை பார்க்கலாமா? யாரோ இஸ்லாத்துக்கு எதிரி ஒருத்தனா நம்ம கிட்ட இந்த மீலாத விழாவை கொண்டு வந்து பூத்தி இருக்கிறாங்கிறது உங்களுக்கு விளங்கலையா? ரசூலுல்லா பிறந்த நாள் நீங்க துக்கமா கொண்டாட வேணாம், அது இஸ்லாம் சொல்லல. அதுக்காண்டி சந்தோஷமா கொண்டாடுனா இது எவ்வளவு பெரிய அநியாயம், இது இது எவ்வளவு பெரிய அக்கிரமம், இது இது ஒரு முஸ்லீம் செய்யலாமா? இங்க ரசூலுல்லா இறந்த நாள்ல கவலைப்பட்டா கூட சரி, ஏதோ போய் தொலைதுன்றலாம், அது மார்க்கத்துல இல்ல. ஆனா கவலைப்பட்டா கூட நியாயமான ஒரு உணர்வுனாவது ஒரு 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 வார்த்தை பேசுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. சிலாத்துல இல்லைங்கிறத கவனத்துல வச்சுக்கோங்க. ஆனால் ரசூலுல்லா இறந்து போன அன்னைக்கு கொண்டாட்டமா மீலாதவரா கொண்டாடுறோம்னு சொல்றீங்களே, இது எவ்வளவு பெரிய அநியாயம். ரசூலுல்லா இறந்து விட்ட நாள் என்பது கொண்டாடப்பட வேண்டிய நாளா? அப்படி கொண்டாடா நீங்க முஸ்லீமா இருக்க முடியுமா? உங்க மனசு உறுத்தலையா? பிறந்தது டேட் கன்ஃபார்ம் ஆகல, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்ப நேரம் இல்லை, கிட்டத்தட்ட 23 இமாம்கள் மீலாது விழா கொண்டாட கூடாது என்று பத்துவா கொடுத்திருக்கிறார்கள். பத்துவா கொடுத்த இமாம்கள்னா யாருன்னு கேட்டா நம்ம தௌஹீத் ஜமாத் ஆலிம்சாக்கள் இல்ல, பிஜாவும் சம்சுல்லாஹ் ஆலிம்சாவும் எம்ஐஏ எம்எஸ் பத்துவா கொடுக்கல. பத்துவா கொடுத்தது போனா யாருங்கிறீங்க? மாளிகை மதுகமுடைய ஒட்டுமொத்த அறிஞர்களும். நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க போய் இன்டர்நெட்ல அல் இஃதிஃபா வார்த்தையை மட்டும் கொடுங்க. மாளிகை மதுகமை சார்ந்த பெரும்பான்மையான அறிவியல் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க, மௌலூது ஓதுவது கூடாது, சாரி இது மீலாதுகளா கொண்டாடுவது கூடாது. மீலாதுகளாவுக்கும் இஸ்லாத்துக்கும் இந்த சம்பந்தம் இல்லை. சில பேர் ரசூலுல்லா பிறந்த நாள் அன்னைக்கு சில கொண்டாட்டங்கள் செய்யறாங்க, அது இஸ்லாத்துல தடுக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லா அப்படி காட்டவே இல்லை, ரசூலுல்லா பிறந்ததுக்கு ஆதாரமே இல்லை, பிறை 12 அன்று பிறந்தார்கள் என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று சொல்லி மாலிகி மதுபடி பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்கிறார்கள். இப்ப சுனச்சமாத்து மதுகபு மதுகபுன்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க குரான் ஹதீஸ் அடிப்படையில கொண்டாடுங்க, கொண்டாடாம போங்க நான் சொல்ல வரல. குரான் ஹதீஸ் கண்டிப்பா கொண்டாட கூடாது, ஆனா நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற மதுகபு அடிப்படையிலும் கூடாது தெரியுமா? அப்ப எப்படி நீங்க மீலாத கொண்டாடுறீங்க? இப்ப மதுகபு அடிப்படையிலும் இந்த மௌலூது கூடாது. நான் கேட்கிறேன், எதுக்கு எடுத்தாலும் மதுகபு மதுகபு இமாம் அபூ ஹனீஃபா இமாம் ஷாஃபி இமாம் மாலிக்னு சொல்றீங்க, நான் கேட்கிறேன், இந்த மௌலூது புத்தகத்தை எழுதிய நல்ல அறிஞர் யார்? வேணாம், இந்த ஓதுன ஒரு இமாம காட்டுங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மௌலூத் புத்தகத்தை ஓதினார் என்று உங்களால் காட்ட முடியுமா? திருப்பூர்ல ஒரு நோட்டீஸ் ஒரு போட்டுதாங்க ஜமாத் உலமாவின் சார்பாக, ஒரு பதில் நோட்டீஸ் தவி ஜமாத்துக்கு. என்ன பதில் நோட்டீஸ்னா, மௌலூத் ஓதக்கூடாது என்று சில குழப்பவாதிகள் சொல்கிறார்கள், சில குழப்பவாதிகள் சொல்கிறார்கள், அவர்களுக்கு இதோ பதில் அப்படின்னு கொடுத்தாங்க. நான் நோட்டீஸ் எடுத்து பார்த்தேன், பார்த்தவொடனே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன அதிர்ச்சினா, நமக்கு கண்ணுன்னு ஒழுங்கா தெரியலையா இல்ல பிரிண்டிங் மிஸ்டேக்கா? எடுத்து பாக்குறேன், பார்த்தவன அதிர்ச்சி ஷாக் ஆயிடுச்சு. கண்ணை தொலைச்சு தொலைச்சு பாக்குறேன், கண்ணாடி எல்லாம் தொலைச்சு பாக்குறேன். ஏன்னா என்ன போட்டிருந்து தெரியுமா? முதல் வார்த்தையே அல்லாஹ் மோதிய மௌலூது. யார் மௌலூது ஓதுனாமா? அல்லாஹ் மௌலூது ஓதி இருக்கான். அல்லாஹ் ஓதுறானா? என்ன கிடையாது, பிரிண்டிங் மிஸ்டேக் அடிச்சிட்டானு கூட நம்ம கண்ணு ஒழுங்காது. அல்லாஹ் ஓதுறான்னு ஒரு இப்படியே சொல்றாங்க, கொஞ்சம் கூட குச்சாச்சும் இல்லாம. இன்னு பார்த்தா திருக்குறான் ஒரு வசனம், இன்னல்லாஹ் வ மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் ரசூலுல்லாஹ்வுக்கு துஆ செய்றாங்க, அவங்களுக்கு அருள் புரியறான் அல்லாஹ்.
அப்ப மூமின்கிற நீங்க எல்லாரும் ரசூலுல்லாஹி மேல சலவாத் சொல்லுங்க, அவங்களுக்காண்டி துஆ செய்யுங்க, நல்லா சொல்றாங்க பாருங்க. அந்த வசனத்தை எடுத்து போட்டு இத ரசூலுல்லாஹி ஓதுன மௌலூது. இப்ப ரசூலுல்லாஹி மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வரும்போது அங்கிருந்த சஹாபாக்கள் வரவேற்று ஒரு சில கவிதைகள் படிச்சாங்க. தலான் பத்ரு வாலினா அந்த கவிதை தலான் பத்ரு வாலினா ஆரம்பிக்கும். அப்ப அதை எடுத்து போட்டு பாத்தீங்களா, இது சஹாபாக்கள் ஓதுன பொழுது, இது ஹஸ்தானபின் சாபித்லான்னு ஓதுன பொழுது, இது என்ன சாபி ஓதுன பொழுது அப்படின்னு லைனா போட்டுருக்காங்க. நான் கடைசி வரைக்கும் என்ன வரலங்க, சுபான பொழுது வரல. நான் சொல்ல புரியுதா, அல்லாஹ் மௌலூது ஓதுனான்னு சம்மந்தம் இல்லாம ஏதோ ஒரு வசனத்தை கொண்டு போட்டாச்சு. சரி, ரசூலுல்லாஹ் மௌலூது ஓதுனாங்கன்னு ஏதோ கொண்டு போட்டாச்சு, சஹாபாக்கள்லாம் மௌலூது ஓதுனாங்கன்னு என்னென்னமோ போட்டாச்சு. இவ்வளவு பகீரத முயற்சி மேற்கொண்டும் கூட கடைசி வரைக்கும் சுபான பொழுது நிரூபிக்க முடியல. நாம் என்ன கேட்கிறோம், இந்த சுபான மௌலூது திருக்குறாங்க இல்லை, ஹதீஸ்ல இல்ல. சரி, இமாம்கள் இமாம்கள் சொல்றீங்களே, அந்த கண்ணியத்திற்குரிய இமாம்களான இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எந்த இமாம் இந்த மௌலூதை ஓதினார்கள், எந்த இமாம் இந்த மௌலூதை ஆதரித்தார்கள், எந்த இமாம் இந்த மௌலூதை உருவாக்கினாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இமாமுடைய காலத்தில் கூட இந்த மௌலூது உருவாக்கப்படவில்லை, இமாமுடைய காலத்தில் கூட இந்த மீலாது எந்த இமாம் இந்த மீலாத ஆதரிக்கல. அப்ப ரபியுல் அவர் மாதத்தின் சிறப்புகள் என்பதிலே நாம் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, எல்லா மாதங்களையும் போல எல்லா காலங்களையும் போல இந்த மாசமும் அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது தான். அல்லாஹ் நாடி இது நடக்கும் என்ற அடிப்படையில் நமக்கு நடக்கிற நன்மை தீமைகளை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வோம். இந்த மாசத்துல கொண்டாடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதாவது கொண்டாடுறதுக்குன்னா ரசூல் சாஸ்திரம் பிறந்தாங்கன்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, மற்றபடி வருத்தப்படுவதற்கு என்று மார்க்க நமக்கு எதையும் சொல்லித்தரல. அப்ப இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்று நாம் தேடி பார்த்த வரையில் எந்த ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழியிலும் ரபியுல் அவல் மாதத்திற்கென்று எந்த விதமான சிறப்பும் இஸ்லாத்தில் சொல்லித்தரப்படவில்லை. இவை நாம உருவாக்கி வைத்திருக்கிற இந்த கந்தூரி விழாக்கள், இந்த உருசு கொண்டாட்டங்கள், இந்த மௌலிதுகள், இந்த மீராதுகள் அனைத்தையும் அல்லாவிற்காக தூக்கி போட்டு விடுவோம். சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவது நிஜமாக இருந்தால், நாளை மறுமையில் அல்லாவை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்களானால், தயவு செய்து நேரான வழி எது என்று கொஞ்சம் ஆய்வு செய்து பின்பற்றுங்கள். நாங்க ஒன்று சொல்லுவோம், உங்க ஆளுங்கள் ஒன்று சொல்லுவாங்க, மக்களுக்கு ஒரு குழப்பம் வரும், எது சரி எது தப்புன்னு புரியாம கூட இருக்கலாம். நீங்க யார் சொல்றதை நம்ப வேணாம், தௌஜமா சொல்லிட்டாங்கன்றதுக்கான நீங்க நம்ப வேணாம், உங்க உலமாக்கள் சொன்னாங்கன்னு அதையும் நீங்க நம்ப வேணாம். திருக்குறான் எடுத்து வாசிங்க. நான் சொன்னேன் இல்லையா, மௌலூது புத்தகம் தமிழ்ல கிடைக்குது, சுந்தர தமிழின் சுபகான மொழி தமிழ்ல கிடைக்குது. மண்ணடிக்கு போனீங்கன்னா அங்க சுன்ன மாத்திரை புத்தகம் கிடைக்கும், நிறைய இருக்கு. ஏதாவது புத்தக கடையில போய் சுந்தர தமிழ் சுபான மொழிதுன்னு கேளுங்க, தமிழ்ல கிடைக்கும். நாங்க சொன்ன வார்த்தை இருக்காங்க, கொஞ்சம் அல்லாவுக்காக வாங்கி படிங்க. படிச்சீங்கன்னா தான் இந்த மௌலூது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பயங்கரமான பாவம், இந்த ரபியுல் அவல் மாசத்துல நம்ம கொண்டாடக்கூடிய இந்த மீலாத் எவ்வளவு பெரிய அநாச்சாரம், ஒரு கந்தூரி உருச தர்காக்கள் எவ்வளவு பெரிய அநியாயம் என்பது உங்களுக்கு புரியும். குரானத்தை படிச்சு பாருங்க, தமிழ்ல வந்துருச்சு. ஹதீஸ் கிதாபுகள் தமிழ்ல வந்துருச்சு. கபீர் மீது கட்டணம் கட்ட கூடாது, கபீர்ல வழிபாடு நடத்த கூடாதுன்னு தவிஜமா சொல்லல, புகாரி இமாம் எழுதி வைத்திருக்கிற ஹதீஸ் சொல்லுகிறது, எடுத்து படிச்சு பாருங்க. அப்ப இந்த கொண்டாட்டங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சத்திய பாதை எது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எல்லாம் ரப்புல் ஆலமீன் இறுதி வரை சத்தியத்திலே வாழ்ந்து மன்னிக்கின்ற நன்மக்களாக அனைவரும் எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக என்ற உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்து தவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக தீர்மானம் வாசிக்கப்படுகிறது. தீர்மானம் வாசிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி உரத்த சப்தத்தில் கைகளை உயர்த்தி இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தீர்மானத்தை சகோதரர் ஜாவித் அவர்கள் வாசிப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டம் கண்ணதாசன் நகர் கிளை சார்பாக 19/11/2017 இன்று நடைபெற்ற மார்க்க விளக்க கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். தீர்மானம் 1, முஸ்லிம் சமுதாயத்தில் கல்வி, பொருளாதாரம், வேலையின்மை ஆகியவை குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நீதிபதி சச்சார் கமிஷன் மற்றும் நீதிபதி மிஸ்ரா கமிஷன் தங்களது அறிக்கைகளை அரசுக்கு தாக்கல் செய்து ஆண்டுகள் பல கோடிவிட்டன. இந்த அறிக்கையில் செய்யப்பட்ட பரிந்துரைப்படி மிகவும் பின்தங்கி இருக்கும் முஸ்லிம்களுக்கு மத்திய அரசு பணிகளிலும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளிலும் 10% தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம்.
பிற மதங்களில் இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி வருபவர்களை முஸ்லிம்களுக்கான பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் சேர்க்காமல் அரசு பொது பிரிவில் சேர்த்து வருகிறது. இதனால் இஸ்லாத்தை ஏற்பவர்கள் தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் இதுநாள் வரை அவர்கள் பெற்று வந்த சலுகையையும் இழந்து பிற்பட்டோருக்கான உரிமையையும் இழந்து நிற்கின்றனர். எனவே இஸ்லாத்தை தழுவி வருபவர்களை பிற்படுத்தப்பட்டோரின் பட்டியலில் சேர்க்கும் அரசாணையை பிறப்பித்து சமநீதியை நிலைநாட்ட வேண்டும் என தமிழக அரசை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இஸ்லாத்தின் மூல ஆதாரம் என்பது அல் குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளும் ஆகும். இந்த இரண்டை மட்டும் பின்பற்ற வேண்டிய முஸ்லிம்கள் இதற்கு மாற்றமாக முன்னோர்களையும் மதுஹப் இமாம்களையும் சஹாபாக்களையும் தங்களின் மனோ இச்சைகளையும் மார்க்கம் என பின்பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைக்கு மாறாக மௌலூது வாசிக்கின்றனர். இந்நிலையானது மறுமை நாளில் பெரும் கை சேதத்தை ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கை இஸ்லாத்தில் இருப்பதால் இது போன்ற பாவமான வழிகளில் இருந்து முஸ்லிம்கள் விடுபட்டு குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்ற வேண்டும் என இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். மழைக்காலங்களில் மழை ஓய்ந்த பின்பும் ஆங்காங்கே தேங்கி நிற்கும் மழை நீரை உடனடியாக வெளியேற்ற மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க இக்கூட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். ஆர்ஆர் நகரில் இரண்டு குழந்தைகள் இறப்பதற்கு காரணமாக இருந்த மின்சார வாரியத்தை வன்மையாக கண்டிப்பதுடன் தெருக்களில் உள்ள ஈபி பாக்ஸ் முறையாக பராமரிக்கப்படாமல் திறந்த நிலையிலும் இதனுடன் மின்சார வயர்கள் முறையாக இணைக்கப்படாமலும் சேதமடைந்த நிலையிலும் இருப்பதால் மின்சாரம் தாக்கி உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. எனவே மின்சாரத்துறை தேவையான நடவடிக்கை எடுத்து உயிர் சேதங்களை தவிர்க்குமாறும் இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த பகுதியில் அதிக கொசுக்கள் இருப்பதால் டெங்கு மற்றும் மலேரியா போன்ற உயிர்கொல்லி நோய்கள் பரவுகிறது. இதனால் இந்த பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். எனவே மாநகராட்சி நிர்வாகம் கொசுக்களை விரைந்து ஒழிக்க நடவடிக்கை அவ்வப்போது என்று இல்லாமல் தொடர்ச்சியாக எடுக்க வேண்டும் என இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அதிகமாக இருக்கும் தெரு நாய்களினாலும் மது கடைகளினாலும் இந்த பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். எனவே தமிழக அரசும் மாநகராட்சியும் இதை ஒழிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க இப்பொதுக்கூட்டம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நம் பகுதியில் குடியிருப்பு தெருக்களின் சந்திப்புகளில் வாகனங்கள் வேகமாக சென்று விபத்துகளில் சிக்குவது மட்டுமல்லாமல் குடியிருப்பு வாசிகள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வோர் பாதிக்கப்படுகின்றனர். எனவே இத்தெருக்களில் வேகத்தடை அமைத்து விபத்துகளை தடுக்குமாறு இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.